Iman Venkatanatharya Kavitarkitakesari Vedantacharya Padyome Sannidhattam Sadakriti Jnanandamayam Devam Nirmalas Patikakritim Adharam Sarvavidyanam Yagrivam Upasmahe Ramanujadaya Patram Jnana Vairagya Bhushanam Venkatanatharyam Vande Vedanta Deshikam Lakshmi Nata Samarambham Nata Yamuna Madhyamam Asmada Acharya Pariyantam Vande Guru Param Yo Nityam Achyuta Padam Bhuja Yugma Rugma Vyamo Hatastati Dharani Yamene Asmad Gurur Bhagavato Sadayeka Sindho Ramanujasya Charanau Sharanam Prapadye Yat padam bhoruha dhyana vidhasta shesha kalmashaha vastutam upayatoham yamuneyam namamitam. Vartamanani charjuna Mam tu vedana kaschana
ఇచ్ఛాద్వేష సముద్ధేన ద్వంద్వ మోహేన భారత సర్వభూతాని సమ్మోహం సర్గే యాంతి పరంతప యేషాం త్వంతగతం పాపం జనానాం పుణ్యకర్మణాం తే ద్వంద్వ మోహ నిర్ముక్త తే ద్వంద్వ మోహ నిర్ముక్త తే ద్వంద్వ మోహ నిర్ముక్త భజంతే మాం దృఢవ్రతాః జరా మరణ మోక్షాయ మామాశ్రిత్య యతంతి యే తే బ్రహ్మ తద్విదుః కృత్స్నం అధ్యాత్మం కర్మ చాఖిలం సాధి భూతాధి దైవం మాం సాధి యజ్ఞం చ యే విదుః ప్రయాణ కాలేపి చ మాం దుర్యుక్త చేతసః ఓం తత్సదితి శ్రీమద్ భగవద్గీతాసు ఉపనిషత్సు బ్రహ్మ విద్యాయాం యోగ శాస్త్రే శ్రీకృష్ణార్జునసంవాదే జ్ఞాన విజ్ఞానయోగో నామ సప్తమోధ్యాయః ఏడవది అధ్యాయత్తుల పదినేడవది పద్యం పాకనో పదినారుల భగవాన్ సున్నార్ చతుర్విధా భజంతే మాం జనా సుకృతినోర్జున ఆత్తో జిజ్ఞాసు అర్థార్థి జ్ఞానీచ భరతర్షభ అభిన్నర్ అదుకు మునాడి నమాం దుష్కృతినో మూఢాః ప్రపద్యంతే నరాధమాః మాయయా అపగత జ్ఞాన ఆసురం భావమాశ్రితాః నాన్గు విధమాన ஜீவாத்மாக்கள் என்னை அடைவதில்லைன்னு சொன்னார். அதற்கடுத்து நான்கு விதமான ஜீவாத்மாக்கள் என்னை அடைகின்றன சொன்னார். அவா யாருன்னு கேட்டால் அதில் முதல்ல சொன்னார் ஆர்த்தக. ஆர்த்தகன்னா துக்கத்தில் இருக்கவன், எதையோ இழந்துட்டு இருக்கவன் அர்த்தம். ஒன் இன் டிஸ்ட்ரெஸ், இந்த இடத்துல ஐஸ்வர்யம் அல்லது செல்வந்தனாக இருந்தான், ஏதோ அதனால மொத்தத்தை இழந்துட்டான். ஸோ அவனுக்கு அதை திருப்பி கிடைக்கணும். அவன் என்ன பண்ணுறான், அவன் ஒரு மாதிரி. அடுத்து ஜிக்ஞாசுகுன்னு போட்டுட்டார். ஜிக்ஞாசுகுன்னு சொன்னால் ஞாத்து மிச்சா ஜிக்ஞாசா, ஞான ஞானத்து மேலே சில பேருக்கு ஆசை இருக்கும், அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஜிக்ஞாசா. போக்து மிச்சா புபுக்ஷா, பசியில் சாப்பிட்றதுக்கு ஆசை இருந்தால் புபுக்ஷான்னு பேர். மோட்சத்தில் இச்சிருந்தால் முமுக்ஷான்னு பேர். தாகமாக இருந்தால் பிபாசான்னு பேர். பாத்து மிச்சா பிபாசா, இது மாதிரி இதெல்லாம் ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு டெரிவேட்டிவ்ஸ். இதெல்லாம் அப்போ ஜிக்ஞாசுகு அப்படின்றது அப்படிப்பட்ட ஆசையை உடையவன். பிபாசுகு அப்படின்னா ஒன் ஹூ இஸ் தேர்ஸ்டி, அந்த மாதிரி இது அதுலேருந்து ஒரு டெரிவேட்டிவ் இது. அப்போ ஜிக்ஞாசுகு அர்த்தார்த்தி
அர்த்தார்த்தினா இது வரைக்கும் இல்லை, அடுத்து வேலை பார்க்குறோம். புரத்தியாரை பார்த்தா சிலதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை, நமக்கு இருக்கலாம் போல தோன்றதுன்ற. அவனும் வந்து ஒரு வகையான பக்தன். அடுத்து ஞானின்னு போட்டுண்டர். இந்த ஞானி யாருன்னு கேட்டால், அவன் பகவானை வேண்டி, எதுக்கு பகவானை வேண்டான்னா பகவான் அடையிறதுக்காக மட்டும் வேண்டான், அதான் ஞானி. மிச்ச பேர்லாம் பகவானை வேண்டா, ஆனால் வேற எதுக்கோ வேண்டா. இது இன்னும் வியாக்கியானம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் நமக்கு இங்கே சக்தியும் போகாது அவகாசமும் போகாது. பட் வியாக்கியானத்தில் உத்தமூர் சுவாமி அந்த தேசிகனாகட்டும் அபிநவ தேசிகனாகட்டும் அவெல்லாம் ஒரு வரி விடாமல் நமக்கு சிலதெல்லாம் வியாக்கியானம் பார்த்தா தான் இப்படி சிந்திக்கலாம்னு தோணும். ஸ்லோகத்தில் எழுதியிருக்கார், ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தின்னு எழுதியிருக்கார். ஆக்சுவலாக ஆர்த்தக அர்த்தார்த்தி அப்புறம் ஜிக்ஞாசு அப்புறம் ஞானி வந்து கரெக்டாக இருக்கும். ஏன் நடுவில் ஒரு ஜிக்ஞாசு நடுவில் அதுக்கு ஒரு சமாதானம் சொல்கிறார். கைவல்ய பிராப்தி கூட அந்த கைவல்ய பிராப்தி வரைக்கும் சிலதை இது ஆசைகள் இருக்கலாம், சிலது பூர்த்தி ஆகிறதுக்கு. இப்போது என்னதான் ஒருத்த மோட்சத்துக்கு இச்சையை வச்சுட்டு பக்தி யோகம் பண்ணுறான் வச்சுக்கோ, இப்போ மோட்சம் தானே அவனுக்கு ஆசை, வேறு எதுலேயும் ஆசை இருக்கா இல்லையா? இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ பக்தி யோகம்ன்ற உபாயத்தை எடுத்துருக்கானா இல்லையா, அந்த உபாயம் பூர்த்தி ஆனமா இல்லையா? அப்போ அந்த உபாயம் பூர்த்தியாக ஆகிறதுக்கு தேவையான விஷயம்லாம் வேணுமா வேணாமா? ஏன்னா நித்திய நிமித்திக்கு கர்மா பண்ணணும், அக்னி ஹோத்திரம் பண்ணணும், ஏதோ சிலதெல்லாம் விருஷ்டி வேணும், மழை வேணும். அப்போ அந்த மாதிரி காரியங்களும் அதற்கு அங்கமாக போயிடுறது. அப்போ அது பக்தி யோகம் பூர்த்தி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இப்படி இவன் இந்த ஜிக்யாசாக இருக்கும் கூட அர்த்தார்த்தியாக இருக்கலாம். ஏன்னா சில உபாயங்களை மேற்கொள்வது சில அர்த்தமாக தேவைப்படுறது, ஒன்றுமேலாம் ஒன்றும் நடக்காது, அதனால் அப்படி இருக்கலாம் சமாதானம் சொல்கிறார். அதுமாதிரி அர்த்தார்த்தி அப்புறம் ஞானி, அதுக்கு நம்ம போனதில் இதெல்லாம் பார்த்தோம், பாஷ்யக்காரருடைய பாஷ்யத்தை பார்த்தோம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாசுரம் பார்க்கலாம் பாருங்கள். இந்த இதே கருத்தை அப்படியே சொல்கிற மாதிரி இருக்குது இந்த பாசுரம். நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல, இல்லை போல் மாயத்தால் மின்னையே சேர்த்திகிரி வித்துவ கோட்டம்மானே நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே. இன்னும் வியாக்கியானத்தை பார்க்கல, ஆனால் இதை பார்த்தா இந்த பத்தியத்தோட அர்த்தம் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தெரியறது. வியாக்கியானத்தை பார்க்கணும். நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாதான், முதல்ல இந்த ஆர்த்தக அர்த்தார்த்தி நீல் செல்வம் வேண்டா, யார பெருமாளை வேண்டி, நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாதான். அடுத்து தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல், அதான் யார் ஜிக்யாசு. ஜிக்யாசுன்றவன் கைவல்யார்த்தி, ஜிக்யாசுக்கு கைவல்யார்த்தின்னு அர்த்தம் பண்ணுறார் பாஷ்யக்காரர். ஏன்னா ஜிக்யாசுன்னு என்ன அர்த்தம், ஞானத்தில் இச்சா, ஞானத்திலேயே பிரதிஷ்டிதமாக இருக்கணும். இப்போ செல்வத்திலேயே பிரதிஷ்டிதமாக இருக்கிற மாதிரி ஞானத்திலே பிரதிஷ்டமாக இருக்கணும்னா ஜீவாத்மாவும் ஞான சுரூபம் தானே. அப்போ அந்த ஞானத்திலே பிரதிஷ்டிதமாக இருக்கிறதுனால அவனுக்கு ஜிக்யாசுன்னு பெயர். கைவல்யார்த்தி கேவலம் ஆத்ம அனுபவத்திலேயே இருக்கிறவன், அதான் தன்னையே தான் வேண்டும் சொல்லும் போல் தன்னையே தான் வேண்டும்ன்றது அங்கே கைவல்யார்த்த தெரிகிறது. மாயத்தால் மின்னையே சேர்த்துக்கிறதுலாம் என்னது, வெறும வந்து மின்னுனா மின்னல் வச்சுக்கலாம், திகிரி அதெல்லாம் அல்ப அஸ்திரம் வச்சுக்கலாம். நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே, உன்னையே வேண்டி நிற்பன் அடியேனேன்னு இப்போ இந்த ஞானி எப்படி இருப்பான்றது ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் தன்னோட பாசுரத்தில் காட்டுறார். இதனால தான் பிரபந்தங்களுக்கு ஏற்றம். வெறும நம்ம சேகிக்கிறோம் சொன்னாலே ஒய்ய, இந்த மாதிரி நம்ம ஞானபரமாக இருக்கக்கூடிய கிரந்தங்களை வாசிச்சுட்டு இதோட அர்த்தங்கள் அப்படியே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ஞானிக்கு வேற எதுவும் தெரியறதில்ல. அழிவார் திருவாய்மொழி மூக்க மூக்க அந்த புத்தகத்தை ஒன்று பார்க்கல, பார்க்கணும் எடுத்து பதமாக வச்சுட்டு இருக்கேன். கரும்பெரும் மேகங்கள் காணில் கண்ணனன் டேர பறக்கும் தான், நம்ம மழை வருமானு பார்த்துட்டுருக்கோம். ஏன்னா அடுத்து எதையோ விதைச்சிருக்கோம், முளைக்கணும் எதோ இருக்குன்னு வச்சுருக்கோம். ஆனால் கண்ணனுக்கு ஆழ்வார்க்கு என்னென்னா, கரும்பெரும் மேகல் பார்த்தோன்னே கண்ணோட நிறம் ஞாபகம் வருது, ஐயோ கருப்பா கிருஷ்ணன் வருவான் கிருஷ்ணன் வருவானு தோன்றது. பெரும் புலவு ஆனிலை காணில் பிரான் உலன் என்று பின் செல்லும், நிறைய பசுமாடுகள் போச்சுன்னா கண்ணன் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு தோன்றதான். அது மாதிரி அவளுக்கு வேற சிந்தனையே இல்லை, அந்த மாதிரி இருக்கார். 7-10-9 திருவாய்மொழியில் டபுள் நெகட்டிவாக சொல்றார், இங்கும் அங்கும் திருமாலன்று இன்மை கண்டுன்றார். இங்கும் அங்கும் திருமாலன்று இன்மை கண்டு எல்லா இடத்துலையும் அவன் தான் இருக்கான். இப்படிப்பட்ட ஞானிகளாக அந்த ஆழ்வார்களாக இருந்திருக்கான். இதை தெரிஞ்சுட்டு பிரபந்த வாசிச்சு வச்சுக்கோ, இன்னும் அனுபவம் ஜாஸ்தியாகும். வெறும பாராயண மண்டலம் ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை. அப்புறம் வேத அத்தியானம் பண்ணி பண்ணாமல் தான் பிரபந்தத்தை சொல்லிட்டு போக உட்காந்து என்னடா அதை அர்த்தம் செய்யணும். இந்த மாதிரி இந்த கீதை சொன்ன அர்த்தங்கள்லாம் ஆழ்வார்கள் அந்த மாதிரி இருந்திருக்கான். அந்த இப்போ இன்னொரு விசாரம் ஆழ்வார்கள்லாம் பக்தி யோக நிஷ்டர்களா இல்லை பிரபணர்களான்னு,
அவா பிரபன்னராயிருந்தாலும் பக்தியோக நிஷ்டர்கள் தான், பக்தியிலேயே தான் இருந்தவா. பக்தி யோகம் பண்ணாலும் பிரபன்னர்கள் தான். அதனால் ரெண்டு பதங்கள் ரெண்டு இடத்துல அன்வயம் பண்ணலாம். பட் இது மாதிரி விஷயங்கள் சொல்லணும் தோணித்து, அதுதான் அதை எடுத்துகிட்டு அந்த புஸ்தகத்தை. இப்போ தேஷாம் ஞானி நித்தியுக்தா ஏக பக்தி விசிஷ்யத்தை பிரியோகி ஞானோத்தியர்த்தம் அத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியா. 17வது பத்தியம். அர்த்தார்த்தி அது ஏன் கேட்கல அதான் சொல்லணே, பதில் சொன்னானே, பதில் சொல்லையா சொன்னே பதில். ஆர்த்தக அர்த்தார்த்தி ஜிக்யாசுகு. இந்த ஜிக்யாசுன்றவன் கைவல்யத்தை அடைய விரும்புகிறவன், அவனும் பக்தி யோகம் பண்ணி தான் அடைய முடியும். இப்போ அந்த உபாயத்தை பூர்த்தியான வச்சுக்கோ, சில திரவியங்கள்லாம் தேவையாக இருக்குது, அர்த்தம் இல்லாமல் உபாயம் கிடையாது எதுவாக இருந்தாலும். அப்போ உத்தம சுவாமி அதுக்கு சார் பண்ணுறார், ஆனால் அவனும் அதில் அதனால தான் அந்த பதம் முன்னாடி போட்டிருக்கலாம் போட்டிருக்காருன்னு சமாதானம். அது அவனுக்கும் அர்த்தார்த்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் பண்ணிட்டு அர்த்தார்த்தி அதை முன்னாடி போட்டிருக்கான்னு. சரியா, தேஷாம் ஞான் நித்தியுக்தா 17வது பத்தியம். இதில் தேஷாம்னா அம்மாங்கம்னு அர்த்தம், தேஷாம் மத்தியே இத்தியர்த்தா. அவள் இந்த நாலு பேர் கொண்டுல ஞானி நித்தியயுக்தா, நித்தியயுக்தான்னு சொல்லுது. ஏக பக்தி, ஏக பக்தினா ஒன் பாயிண்டட் டிவோஷன். அவளுக்கு மிச்ச மூணு பேருக்கு உபாயமாக பகவான் இருக்கான், ஆனால் உபேயமாக இல்லை. அதான் டிஃப்ரென்ஸ். அவளுக்கும் ஞானிக்கு என்ன வித்தியாசம்னா, அவளுக்கு அடைவிக்கிறவனாக பகவான் இருக்கான், ஆனால் அடையப்படும்படியாக பகவான் இல்லை. ஏன்னா அவன் என்ன வேண்டாம், மிச்சம் கொடுக்குற செல்வத்தை வேண்டாம், இல்லை ஆத்ம அனுபவத்தை வேண்டாம். ஆனால் இவன் ஞானிக்கு உபாயம் உபேயம் ரெண்டுமே பகவான் தான். அதான் ஏகபக்தர். நித்திய யுக்தெல்லாம் இருக்கா, ஏகபக்தி விசிஷ்யத்தை பிரியோகி ஞானினக அத்தியர்த்தம் அகம். அந்த ஞானிக்கு நான் அத்தியர்த்தமாக பிரியனாக இருக்கேன், சச்ச மம பிரியா எனக்கும் அவன் அத்தியர்த்தம் பிரியனாக இருக்கான்னு சொல்கிறார். தேஷாம் ஞானி விசிஷ்யத்தை குதா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். தேஷாம் ஞானி விசிஷ்யத்தை சிறப்பாக இருக்கான் ஞானி அவளுக்குள்ள. குத்தகனா வை நித்திய யுக்தா ஏக பக்தி இதுச்ச. எப்பயும் விட்டு பிரியாமல் இருக்கான். நமக்கும் பக்தி வேண்டியிருக்கில்லைன்னு சொல்லலை, ஆனால் காத்தால அந்த 6லேருந்து 8 இல்லை அந்த டைம் டிவியில் எவ்வளோ நேரம் வருதோ அவ்வளோ நேரம் பக்தி சேனல் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவங்க அதை பார்க்க முடியாது சொல்லுங்க, யாராலும் முடியாது கண்டிப்பாக. ஒரு சலிப்பு தட்டுறது, சரி அப்போ வேறு ஏதாவது படம் பார்க்கலாம் அப்படின்னு சேனல் மாத்திரம். ஆனால் அவளுக்கு அப்படி இல்லை, 24 மணி நேரம் எஸ்சிபிசியே ஓடிட்டுருக்கு, அதுலேயும் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல். அந்த மாதிரி அவளுக்கு நித்திய யுக்தா. தஸ்யஹி மதேக பிராபியசிய மயா யோகா நித்யா. என்னிடமே ஒரு சேர்க்கை இருக்கும்னா என்னை அடையணுன்றது ஒரு நித்தியமான இதுவாக இருந்துருக்கு. இத்தரையோஸ்து யாவத் ஸ்வா அபிலாஷி பிராப்தி மயா யோகா. அவளுடைய ஆசை எப்போ நிறைவேறதோ அது வரைக்கும் தான் தேவை, அப்புறம் இந்த படகு மாதிரி தான் இருந்தால் ஓகே, இல்லாட்டி கட்டிட்டு போயிடுறா மேலே அவள் தான் கரையில். அந்த மாதிரி ததா ஞானினோ மயி ஏகஸ்மின் ஏவ பக்தி. ஞானினக அப்படின்னா ஞானிக்கு மயி ஏகஸ்மின் ஏவ பக்தி. இந்த இடத்துல பக்தினா அட்டாச்மெண்ட். இத்தரையோஹோத்து சுவாபிலாஷத்தே தத் சாதனத்வேன மயிச்ச. அவளுக்கு விருப்பப்பட்ட வஸ்து மேலேயும் நான் தான் கொடுக்க போகிறேன், நான் தான் மீன்ஸ், அதனால் என் மேலேயும் அவளுக்கு பக்தி. அத்த சயவ் விசிஷியத்தை. அதனால் அந்த ஞானி இருக்கானே அவன் தான் விசிஷ்டனா இருந்துட்டு இருக்கான். கிஞ்ச பிரியோகி ஞானினா அத்தியர்த்தம் மகா. கிஞ்ச அப்படின்னா மோர் ஓவர்னு அர்த்தம், இங்கிலீஷில் மோர் ஓவர்னு சொல்லும்போது அதான் கிஞ்ச. அதற்கு மேலே பிரியஹி ஞானினா அத்தியர்த்தம் அகம். நான் வந்து அவளுக்கு அத்தியர்த்தமான, அத்தியர்த்தம்னு சொன்னால் இவ்வளவுதான் சொல்ல முடியாது, லிமிட்லெஸ் அப்படின்னு அர்த்தம். அத்த அத்தியர்த்த சப்தோ அபிதேய வச்சனக ஞானினக, சொல்ல முடியாத அளவுன்னு அர்த்தம். அபிதேய வச்சனன்னு சொன்னால் சொல்ல முடியாத அளவு. அகம் யதா பிரிய ததா மயா சர்வஜேன சர்வசக்தினாப்பி அபிதாத்தும் ந சக்கியதே இத்தியர்த்தக. எனக்கே தெரியாதுப்பா நான் எவ்வளோ மேலே அட்டாச் ஆகுன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற இல்லையா. அது மாதிரி பிரியத்வசிய இயத்தாரஹிதத்வாது, இயத்து இயத்துனா இந்த அளவுக்குன்னு அர்த்தம். இயத்தா அப்படின்னா இவ்வளவு, ரஹிதத்வாதுன்னு சொன்னால் இல்லை, இவ்வளவுதான் நான் அவன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு கிடையாது, வித்தவுட் இன் லிமிட் அப்படிங்கிற.
யதா ஞானினாம் அக்ரேசரஸ்ய பிரஹலாதஸ்ய பிரஹலாதன் விஷ்ணுபுராண வச்சனத்தை காட்டுறார். சத்வாசக்த மதி கிருஷ்ணே தஷ்ய தம்சியமானோ மகோரகை ந விவேதாத்மனோ காத்திரம் தத் ஸ்மிருத்யாஹ்லாத சம்ஸ்திதா. இப்போ எது வரைக்கும் பிரியம்னு சொன்னால் வச்சுக்கோங்கோ, லோகத்தில் பொதுவாக எல்லாம் பரோபகாரமாக இருப்பா. எப்போ பரோபகாரம் இருப்பான்னு கேட்டால், நம்மக்கிட்ட எல்லாம் நாளைக்கெல்லாம் வச்சுருக்கோமா, சரி பரவாயில்ல இதை கொடு, இல்லாட்டி இதை வச்சுனா கெட்டுப்படும், வச்சுக்க முடியாது, நிறைய பழம் இருக்குது சாப்பிட முடியாது, பரவாயில்ல ஆற்றுல வேலைக்கு வரல ரெண்டு பழம் கொடுத்தேன், ரெண்டு ஆப்பிள் தான் கொடு, என்ன இப்போ பரவாயில்ல, ஏன்னா 10 ஆப்பிள் இருக்குது நம்ம கொடுக்குறோம். அதனால் நமக்கு ஒரு டேஞ்சர் லைஃப்க்கு த்ரெட்டு வராத வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், நல்லவாளாக இருந்துருப்போம். இப்போ நமக்கே டேஞ்சர் வச்சுக்கோ, ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது, ரெண்டு பேர் வச்சுக்கணும், அப்படா இருப்பா நீ, அப்புறம் வச்சுக்கோ, முதல்ல நான் வச்சுக்கிறேன்னு என்ன பண்ணுவோம், வாங்கிட்டுருவோம். ஏன்னா இன்ஸ்டிங்க்ட் அது, அப்போ போய் ஆ டம்பேனு பையா அந்த இதுவா ஸ்லோகமா இல்லையா, அந்த சமயத்தில் என்ன பண்ணுவோம் நம்ம, நமக்கு தான் முதல்ல, அப்புறம் தான் நம்மளுடைய பரோபகாரம்லாம். ஆனால் அதே மாதிரி பக்தியும் எப்பன்னு கேட்டால், நமக்கு ஏதோ துக்கம் வந்து வச்சுக்கோ, ஆமாம் நானே கஷ்டத்தில் இருக்கேன், என்ன இப்போ பெருமாளுக்கு பண்ணானா பண்ணாட்டி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது. ஏன்னா நம்ம துக்கம் இப்போ ஜாஸ்தியாக போயிடுது, இப்படி கஷ்டப்பட்டுருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ பிரஹலாதன் கதை எதுவும் சொல்கிறாருன்னா, கோரமான விஷப்பாம்பெல்லாம் கடிச்சுன்னு இருக்கு, விஷப்பாம்பெல்லாம் கடிக்கின்னு இருக்கு, அப்போ ஒருத்த உயிரை காப்பாற்றிப்பானா, அந்த கிருஷ்ணன் நினச்சிட்டு போனான் கேட்டால், அவன் கிருஷ்ணன் நினச்சிட்டு இருக்கான். கிருஷ்ணே தம்சமானோ மகோரகைஹி மகா உரகைஹி, பெரிய பாம்புகள்லாம் கடிச்சுட்டு இருக்கு, விஷப்பாம்பு, இவன் கிருஷ்ணானுபவத்தில் இருந்துட்டு இருக்கான். என்ன ஆச்சுன்னு கேட்டாப்போ, தத்து ஸ்மிருத்தியா ஆஹ்லாத சம்ஸ்திதா, அந்த ஸ்மிருத்தியிலே மறந்து இருக்கிறதுனால இந்த பாம்பு கடிக்கிறதே பெருசாக தெரியல, இந்த பாம்பு கடிக்கிறதே பெருசாக தெரியல அவனுக்கு. இப்படி இது சஹாபி ததாயவ மம பிரியா, அவனும் எனக்கு அந்த மாதிரி ஒரு பிரியமானவன் சாதிக்கிறார். சரி, அதுக்காக மிச்சம் மூணு பேர்லாம் இவனை காட்டிலும் இவன் இவன் விசேஷம் சொன்னார், அதுக்காக அவெல்லாம் அப்படி தள்ளி வைக்க போகிறதில்லை. உதாராக சர்வ ஏவைத்தேன்னுட்டு, உதாராக சர்வ ஏவ ஏதே ஞானீது ஆத்மைவ மே மதம், ஆஸ்தித சகி யுக்தாத்மா மாமேவ அனுத்தமாம் கதிம். 18வது பத்தியம். இவன் நாலு பேர் இருக்காளே, நாலு பேருமே உதாராகன்னு சொன்னார். இப்போ யார் உதாராகன்னு கேட்டால், பகவான் தான் பரமோதாரக. ஏன்னா அவன் தான் நம்ம என்ன பக்தி பண்ணுறோமோ அந்த பக்தி அங்கீகாரம்னு அவன் பலத்தை கொடுக்க போகிறான். ஆனால் அவன் சொல்கிறான், லோகத்தில் எப்பவுமே யாச்சிக்கிறவனுக்கு தாழ்ச்சி, கொடுக்குறவனுக்கு மேன்மை இல்லையா. இப்போ ஆனால் பகவான் சொல்கிறான், கேட்குறவால பார்த்து ரொம்ப வசதியாக ட்ரீட் பண்ணுறான். உதாராக சர்வையை வைத்து மிச்சம் முடிவே, ஆக்சுவலாக இவங்ககிட்ட இதுதான் கேட்டுருக்கா. ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம சம்டைம்ஸ் என்ன யோசிச்சுட்டு இருப்போம், இப்போ பொதுவாக நம்ம லோகத்தில் பறக்கக்கூடிய விஷயம், ஒருத்தர்கிட்ட போய் ஒன்று கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அதுவே அவள் ரியாக்ஷன், ஐயோ நீங்கள் கேட்பேல நான் காத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோங்க. அப்போ யாருக்கு யார் இதுவாகிறதுன்னு கேட்டால் வச்சுக்கோங்க, கேட்குறவாளுக்கு அதில் ஏற்ற மாதிரி, இல்லை செய்கிறவாளுக்கு ஏற்றமான்னு கேட்டால், நீ கேட்பியாக தான் இத்தனை காத்திருந்தேன் அப்படின்னு ஓடுற பாருங்க செய்கிறதுக்கு. அந்த மாதிரி பகவான் வந்து என்கிட்ட கேட்க மாட்டானா அப்படின்னு இருக்கானா, எங்கிட்ட கேட்டுட்டானே அப்படின்னு சந்தோஷமாகும். ஏன்னா ஒருத்தன் கொடையாளின்னு சொல் இருக்கான் வச்சுக்கோங்கோ, யாராவது கேட்டு அவன் கொடுத்தா தான், அதை ஃபோட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்லேயே போட்டால் தான் நான் கொடுத்தேன்னு ப்ரூஃப் ஆச்சு, யாருமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்கோ, எங்கேயிருந்து அவன் வந்து ஒரு டொனேஷன் கொடுத்தா நான் இதுவாக போகிறது, எவ்வளோ கொடுத்தாலும் நான் கொடுத்தேன்னு போட்டுக்கணுமா இல்லையா. அது மாதிரி எப்போ கேட்குறவன் ஒருத்தன் கிடைச்சான்னா கொடுக்குற சந்தோஷம். அதில் பாரதியார் பாட்டு சொல்லிச்சு ஒரு பாட்டு சொல்லுவான், என்னை களி தீர்த்தே, அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவா, அதுக்கு சின்னஞ்சிறு கிளிய கண்ணம்மான்னுக்கிறேன், அதில் வரைச்சி அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவா. அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை தர நமக்கு ஒரு பதவியை கொடுக்குறதா இல்லையா, அது இல்லாட்டி ஏது அந்த பதவி, அது நம்மளை டிபெண்ட் பண்ணி இருந்தால் கூட அது இருக்கிறதுனால நமக்கு ஒரு அந்த ஒரு இது கிடைக்கிறது. அந்த மாதிரி பகவான் என்ன பண்ணால், கேட்கறதுனால ஒரு அவனுக்கு சந்தோஷம், என்னை கேட்டால் நான் வேற எங்கேயோ போகாமல் பெரிய சந்தோஷம்னு நினச்சிக்கலாம். ஆனால் ஞானி இருக்கானே, ஆத்மா ஏக மேமதம், அவனுடைய ஆத்மா, அவனுடைய ஆத்மான்னு வந்துட்டு ஔபச்சாரிக்கம் வந்துட்டுல,
திருப்பி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அவன் ஒரு ஆத்மா பகவானுக்கு, திருப்பி அவனுக்கு ஒரு சரீரம்லாம் கிடையாது. பகவான் தான் எல்லாருக்கும் அந்தராத்மா, அவன் எனது உயிர் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆஸ்திதா சஹி யுக்த ஆத்மா, அவன் தான் யார், யுக்த ஆத்மா, என்னோட கூடியவன். மாமேவ அனுத்தமாம் கதிம், என்ன தான் அனுத்தமான்னு சொன்னால் அதற்கு மேலே எதுவும் உயர்ந்து இல்லை. உத்தமம்னா உயர்ந்தது, அனுத்தமம்னு சொன்னால் அதற்கு மேலே எதுவும் உயர்வு இல்லாதது அர்த்தம். அப்போ எப்படி என்ன என்ன நினைக்கிறான், அவன் அப்படிப்பட்ட உயர்ந்த கதியாக நினைக்கிறான். சர்வே ஏவ ஏதே, சர்வே ஏவ ஏதே, இவர்கள் நாலு பேருமே மாமேவ உபாசத்தே, என்னே உபாசிக்கின்றனர். இதி அதனால் உதாராக வதானியாக ஏ மத்தோ எது கிஞ்சிதபி கிண்ணந்தி. மத்தகான்னு என்னிடமிருந்து பஞ்சமை பக்தி என்கிட்டேருந்து எதையோ அவ வாங்கிக்கிறா. தேஹி மம சர்வஸ்வ தாயினஹா, அவ என்ன பண்ணுறா எனக்கு, அவா எனக்கு மொத்தத்தையும் கொடுக்காம நான் நினச்சிக்கிறேன். ஞானீத்து ஆத்மா ஏவ மே மதம் ததாயத்த ஆத்மதாரண அகம் இது மன்னியே. ததாயத்த ஆத்மதாரண அகம் இது மன்னியன்னா நான் அவனை வந்து டிபெண்ட் பண்ணிருக்க மாதிரி அர்த்தமாக இருந்தோம். பக்தனை டிபெண்ட் பண்ணி நான் இருக்க மாதிரி ஒரு அர்த்தமாக இருந்ததுல. அப்படிப்பட்ட அவ்வளோ எனக்கு இது, ஏன்னா அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாது அந்த ரீதியில் அதை பார்க்கணும். இப்போ பக்தன் பெரியவனா பகவான் பெரியவனான்னு பார்க்கச்சு, பாரதத்தில் நமக்கு அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். பகவான் சபதம் எடுக்கிறார், என்ன சபதம் எடுக்கிறாருன்னா, இந்த மாதிரி போரில் நான் எந்த ஆயுதத்தையும் எடுக்க மாட்டேன், போரில் எந்த ஆயுதத்தையும் நான் எடுக்க மாட்டேன்னு சபதம் எடுக்கிறேன். ஏன்னா துரியோதனுக்கு படையை கொடுத்துட்டார், அர்ஜுனனுக்கு வெறும் சகாவாக வரையண்டார், தேர் ஓட்டின்னு வரையார், நான் வந்து எந்த ஆயுதத்தையும் எடுக்க மாட்டேன்ட்டார். அப்போ பீஷ்மரை பற்றி கேள்விப்பட்டார், பீஷ்மரை பற்றி கேள்விப்பட்டுட்டு அப்படியா நான் ஒரு சபதம் போடுறமே, ஒரு கவுண்டர் சபதம் எடுக்கிறேன், கிருஷ்ணனை ஆயுதத்தை எடுக்க வைக்கிறேன் அப்படின்னார். பகவான் சத்து சங்கல்பன், அவன் சங்கல்பம் பண்ணிட்டான், என்னென்னா ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்ட்டு, அவனுடைய பக்தன் ஒரு சபதம் போட்டிருக்கார், நான் கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு. இப்போ போர் நடந்தது, பத்தாவது நாள் ரொம்ப கோரமான யுத்தம். பீஷ்மர் வந்துட்டார், ஏறி வந்து அவன் அர்ஜுனனை எல்லா பாண்டவர்களையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டார், யாரையும் கொல்லலை, ஆனால் அவன் ஆயுதத்தெல்லாம் அடித்து அர்ஜுனனையும் கடைசியில் அடிச்சிட்டார். இப்போ ஒரு அம்பை விட்டால் அர்ஜுனன் நோக்கி அம்பை வச்சுட்டுருக்க சமயத்தில் கிருஷ்ணனுக்கு மகாகோபம் வந்துடுது. உடனே என்ன பண்ணுறார், இறங்கி அந்த தேர் சக்கரத்தை, ஏன்னா கிருஷ்ணன் ஆயுதத்தை எடுத்துன்னு போல, ஏன்னா எடுத்து போனால் எல்லாம் என்ன நினச்சிப்பா, உடல் யூஸ் பண்ணலாம் நினச்சிப்பா, ஆனால் எல்லாத்தையும் ஆற்றுல வச்சுட்டு வந்துட்டாரான். இப்போ இறங்கினா ஒன்றுமே இல்லை எடுத்து அடிக்கிறதுக்கு, பார்த்தா தேரோட சக்கரம் விழுந்து கிடக்கு, அதை எடுத்து அப்படி பீஷ்மர் மேலே அடிக்கிறதுக்காக அந்த இஸ்கான் படம் ஒன்று இருக்குது, அதை முடிஞ்சால் பார்க்க ரொம்ப ஜோராக இருக்கும். அப்போ ஏகி ஏகின்னு ஒரு ஸ்துதி இருக்குது, பீஷ்மர் ஸ்துதி ஒன்று இருக்குது. இதுக்கு தான் நான் காத்துருந்தேன் அடின்னு, உங்கள் கையால் நான் போகணும் அப்படின்னு பீஷ்மரோட ஸ்துதி இருக்குது. இப்போ யார் ஜெயித்தா, இப்போ பகவான் ஜெயிச்சானா பக்தன் ஜெயிச்சானான்னா, பக்தனை பகவான் ஜெயிக்க வச்சான். ஏன்னா ஞானியதும் ஆத்மீக மேமத்தம், என் பக்தன் தோத்துட்டான்னு லோகத்தில் பேச்சு இருக்கக்கூடாது, என்கிட்டே கூட அவன் தோக்கக்கூடாது, அப்படி அந்த மாதிரி ஒரு பகவானுக்கு ஒரு இது. ஸ்தோத்திரத்தில் வரைச்சு வரல, தொயாபி லப்தம் பகவன் இதானிம் அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாகன்னு ஒரு பத்தியம் இருக்கு. அதுக்கு சொல்ல ஆள வந்தார், எப்படியோ நீ எனக்கு கிடைச்சிட்டேன், நான் உனக்கு கிடைச்சிட்டேன், ஆனால் நீ அதை மிஸ் பண்ணினா இதற்கு மேலே உனக்கு ஒரு வியக்தி கிடைக்க மாட்டான். அனுத்தமம் பாத்திரம் நான் தான், உன் தயைக்கு ஒரு புகழ் வரணும்னா இவன் மேலே தயம் பண்ணாப்பா அப்படின்னு என் மேலே பண்ணதான் புகையுமே தவிர, நீவன் யார் யாருக்கோ அப்படின்னு இருக்க வேலையை கொடுத்துட்டுருக்கா, சம்பாவனை அப்படின்னு இருக்கா இருக்க வேலையை கொடுத்துட்டுருக்கா, இல்லாத ஒரு சுதந்தர் அவர் கொடுத்தாதான், அப்போ கொடுத்ததுக்கு அர்த்தமாச்சு. அது மாதிரி அனுத்தமும் தய அனுத்தமும் பாதம் நான் தான், எனக்கு கொடுத்தா தான் உன் தயக்கே பேர் அப்படிங்கிற அந்த மாதிரி இந்த அர்த்தத்தை தான் அங்கங்கே பத்தியம் பண்ணியிருக்கா. கஸ்மாத் ஏவம் யஸ்மாத் அயம் மயாவினா ஆத்மதாரண அசம்பாவனையா, நான் இல்லாமல் அவா ஆத்மதாரணமே அவளுக்கு முடியாது, ஆத்மதாரணம் அவளுக்கு முடியாது. மாமேவ அனுத்தமம் பிராப்தியம் ஆஸ்திதா, என்னையே அப்படி வச்சுருக்கிறவா. திருவாய்மொழி வந்து முழுக்க முழுக்க அனுபவ கிரந்தம்,
அதுவர் சில இடங்கள் அப்படியே இது பண்ணுவார். ஆவாரார் துணையன்னு அலைநீர் கடலில் இருந்து நாவாய்ப்போல் பிறவி கடல் நின்னாந்துலங்க அப்படின்னு அங்கங்கே நீ என்னை காப்பாற்றி தீரணும் அப்படின்ற விதத்தில் நிறைய பாசுரங்கள் இருக்கும். இதெல்லாம் இந்த பாவம்தான். எல்லாம் என்னது மயாவினா ஆத்ம தாரண அசம்பாவனையா, இதுதான் அர்த்தம் அந்த பாசுரத்துக்கெல்லாம். என்னை விட்டு அந்த பிரிவை தாங்க முடியாமல் இருந்துட்டுருக்கோம். எல்லா எல்லா இதுலையும் இருக்குது, எல்லா பிரபந்தங்களும் பாசுரங்கள் இல்லை கிடைக்கிறது. அனுத்தமம் பிராபியம் ஆஸ்தித அத்த தேனவினா மமாபி ஆத்மதாரண சம்பவதி, அவளுக்கும் அவளை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறார். தத்த மமாபி ஆத்மாஹி சஹ, எனக்கும் அவன் ஆத்மாதான் அப்படின்ட்டு. ந அல்பசங்கியா சங்கியாதானாம் புண்ணியஜென்மனாம் பலம் இதம் என் மச்சேஷதைக ரசாத்ம யசாத்ம யாத்தாத்ம ஞானபூர்வகம் மத் பிரபதனம் அப்பித்து. சரி, ஏதோ புண்ணியம் பண்ணாதுன்னு சொன்னார் முதல்ல. என்ன சொன்னாரங்க, சுக்ருதினஹா அர்ஜுன சதுர்விதா மாம் பஜந்தேன். சுக்ருதின ஜனாக சதுர்விதா மாம் பஜந்தேர். சுக்ருதின் என்ன வந்து புண்ணியம் பண்ணிருக்கணும், சரி கோயிலுக்கு போனேன், அதில் பிரச்சனை பண்ணேன், இல்லை பசுமாட்டுக்கு பில்லு கொடுத்தேன், இல்லை ஆத்திக்கீரை கொடுத்தேன், நானும் புண்ணியம் பண்ணிருக்கேன்னு சொன்னால் இந்த புண்ணியெல்லாம் போகாது. இதுக்கு பகவானை பற்றி நினைப்பு வரதுக்கு இந்த புண்ணியெல்லாம் போகாது. அல்பசங்கியா சங்கியாதானாம் புண்ணிய ஜென்மானாம் பலம் இதம் ந, ஏதோ நாலு வாட்டி போயிட்டுனேன் அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் அதில் வேடிக்கையாக சொல்லுவார். இதில் யோகசூத்திர வியாக்கியானத்தில் சதாசி பிரம்மேந்திரம் சத்து தீர்க்கால நிரந்தரின்ற எப்படி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அதில் வரைச்சி தீர்க்க காலத்துக்கு சொல்கிற ஒரு ஒரு குழந்தைக்கு உபநயனம் பண்ணான். உபநயனம் பண்ணி என்ன பண்ணால் பாடசாலையில் போட்டான் வேத அத்தியனம் பண்ணுறதுக்காக. அவன் அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் அவேர்னஸ் இல்லை வேதத்தெல்லாம் பற்றி. ஆனால் இப்போ ட்ரெண்ட் எப்படி திரும்பிட்டு இருக்கு இல்லையா, அதனால் பண்ணால் சரி அத்தியனத்தில் போடலாம்னு சொல்லிட்டு நாலு வேதம் எத்தனை வேதம் கேட்டால், நாலு வேதம் தான், நாலு வேதம் தானா, ஓகே சரி பையன் அமிச்சா. அஞ்சு நாள் ஆச்சு பையன் திரும்பி வரல பாடசாலையிலேருந்து. அப்போ அம்மாவுக்கு விசாரம், நாலு வேதம் தானே சொன்னா, அஞ்சு நாள் ஆயிரத்தி திரும்பி வரலி அப்படின்னாலாம். அது மாதிரி ஏதோ இந்த மாதிரி ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பண்ணுற காரியம் இல்லை. இது என்னது, பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானமான் நாம் பிரபத்தியதே. பகூனாம் ஜென்மனாம் பண்ணார், பல ஜென்மங்கள் போனதுக்கு, பல ஜென்மங்களாக 258 பல ஜென்மங்களாக செய்யப்பட்ட புண்ணியத்தின் பலம் இருக்கே, அப்போ தான் பக்தி பெருமாள் மேலே ஈடுபாடு எல்லாம் வரும், இல்லாட்டி வராது. அதுவும் சில பேருக்கு சின்ன வயசுலேயே வருது, வந்துன்னா கண்டிப்பாக அதை பண்ண ஒரு புண்ணிய விசேஷம்தான். வாசுதேவ சர்வம் இது ச மகாத்மா சுதுர்லபா, வாசுதேவ சர்வம் இது ச மகாத்மா சுதுர்லபா, துர்லபா சுதுர்லபான்னு சொன்னார். கிடைக்கிறது வெறிகிறார் அப்படின்னு அவரே சொல்கிறார். பகுனாம் ஜென்மனாம் புண்ணிய ஜென்மானாம் புண்ணிய ஜென்மனாம் அந்தே. 759 பாருங்க வியாக்கியானம் மேலே, பகுனாம் ஜென்மனாம் புண்ணிய ஜென்மனாம் அந்தே. பகுனாம் ஜென்மனாம்னு என்ன அர்த்தம்னா, பகுனாம் ஜென்மனாம்னா வெறும் பிறவி இல்லை, புண்ணிய ஜென்மனாம் அர்த்தே. அதில் புண்ணியம் பண்ணியிருக்கக்கூடிய முடிவில் அவசானே வாசுதேவ சேஷதைக ரசக, வாசுதேவ சேஷதைக ரசகன்னா அவனுக்கு சேஷம் சேஷனாக இருப்பதே நாராயணனே நமக்கே பறைதருவான். அதான் திருப்பாவை கொண்டாடுறது காரணம் என்னென்னா, எங்கேயும் சுற்றி வளைச்சலாம் ஒன்றுமே இல்லை, நாராயணனே நமக்கே பறைதருவான். எல்லாம் அந்த ஏவகாரம்லாம் போட்டு ஜம்முன் வச்சுருக்கேன். அது மாதிரி அந்த அந்த பறை என்னது பறன கைங்கரியம். அதனால் அப்படிப்பட்ட அகம் ததாயத்த ஸ்வரூபஸ்தி பிரபிருத்தி ஹீச்ச, ததாயத்த ஸ்வரூபஸ்தி பிரபிருத்தி ஹீச்ச, நான் என்னது மாம் பிரபத்தியத்தை சமஹாத்மா துர்லபன் சொன்னார். அதாவது என்னுடைய இருப்பு சத்தை இருப்பு எல்லாமே ததாயத்தம் அப்படின்னா எம்பெருமானை சார்ந்து இருக்கிறதுன்ற எண்ணம் வரும். நமக்கே வருதில்லை, நமக்கு என்ன வருதுன்னா நமக்கு இருக்கிற காலம் ஒன்று தெரியும், ஒரு அகங்காரம் வந்துடுறது, ஐ ஆம் பை மை செல்ஃப் அப்படின்ற எண்ணம் வருது. உங்களெலாம் தெரியல அடிக்கடி வருது. நம்ம யாருக்குமே வந்து ஒரு இது இல்லைன்னு தோன்றது ஒரு சமயம் இல்லையா, ஆனால் அப்படி இல்லை. யோசிச்சு பார்த்தா வச்சுக்கோங்க, நம்மளை எவ்வளோ ஃபேக்டர்ஸ் நம்ம நம்மளாக இருக்குது வைக்கிறது, அப்போ ஒரு ஒரு ஃபேக்டரை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா கடைசியில் அங்கே அல்டிமேட்டாக இருக்கிறது எம்பெருமான் தான். அப்போ பெருமாள் தான் நிறுத்தி வைக்கிறார். அந்த எண்ணம் இருந்தது வச்சுக்கோ, அப்புறம் அந்த இது இருக்காது. பரிபாஷையில் இருக்குது எல்லாருக்கும், ஃபோன் எடுத்தால் அடியன் தாசன் அதெல்லாம் வர்றது, அது வெடிக்க சொல்லுவார். எங்கள் வாத்தியார் ஒருத்தர் திருமஞ்சன காலத்தில் ஒருத்தர் கோயிலுக்கு போனார், நல்ல பரிபாஷைன்னு அண்ணா உண்டு வைஷ்ணவ பரிபாஷையெல்லாம் போனால் பட்டாச்சாரர் நம்ம திருவஞ்சனம் பண்ணிட்டு இருந்தார். பண்ணியிருந்தால் அடியன் தாசன் ஒருத்தர் போய் வாரம் வாரம்னார்,
போய் ஒரு கூட ஜலம் கொண்டு வரோம், ஜலம் காலி எடுத்துருந்தார். உடனே ஒரு கோபம் வந்துடுது, என்ன அடியன் தான் கிடச்சினா அதுக்கு அப்படின்னார். இதுக்கு என்ன அடியன் வேணும், நானே சொல்லிட்டு போகலாம். அடியன் தான் அப்போ கூட பரிபாஷை விடலை அவரை, அப்போ வெறுமை வார்த்தையில் அந்த இதுக்கு தவிர பாவம் மனத்துக்குள்ளே போகலை. அதுக்கு நானே சொல்லலாம், சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம சொசைட்டியில் இருக்கிறனால அடியன் அடியன் நம்ம சொல்லி பார்க்கலாம். அது மாதிரி இங்கே இல்லை, இது வந்து அவளுக்கு அகம் ததாயத்த ஸ்வரூப ஸ்திதி பிரவர்த்தி சச்ச அசங்கேயி கல்யாண குணைகி பரதரக இது ஞானவான். அவன் இப்போ அவன் மேம்பட்டவன் சொன்னாச்சுங்க, எல்லாருக்கும் அவாவா தேவதைகள் மேம்பட்டவர்கள் தான், நம்ம போய் ஆர்கியூ பண்ண முடியாது. அவாவாளுக்கு இத்தனை தேவத்தில் பக்கம் போகிறவளுக்கும் அவாளுக்கும் அவா தேவதை பரதரம்தான். ஆனால் அசங்கேயி கல்யாண குணைகி பரதரக, இப்படிப்பட்ட கல்யாண குணங்கள்லாம் இருக்கே அது எம்பெருமானத்தில் மட்டும்தான் இருக்குது. இது ஞானவான் பூத்வா ஞானியாகி வாசுதேவ ஏவ மம பரமப்ராப்யம் பிராபகம் ச அந்யதபி என் மனோரதவர்த்தி சயேவ மம தத் சர்வம் இது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுதான், உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றினை எல்லாம் கண்ணன், வாட் எவர் பார்க்கறதெல்லாம் எம்பெருமான் தான். தத் சர்வம் இது மாம் யோ பிரபத்தியதே, என்னை எவன் அடைகிறானோ, மாம் உபாஸ்தே, என்ன அர்த்தம் அதுக்கு, மாம் உபாஸ்தே உபாசிக்கிறானோ, ச மகாத்மா, ச மகாத்மான்னு போட்டார். மகாமனாகா பெரிய மனதை படைத்தவன், சுதுர்லபா துர்லபதரஹ லோகே, லோகத்தில் அப்படிப்பட்டவன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. வாசுதேவ சர்வம் இத்தியஸ்ய அயம் ஏவ அர்த்தஹ, இதுதான் அர்த்தம் அதுக்கு, என்னது, பிரியோஹி ஞானியஹ அத்தியர்த்தமஹ அகம் ஆசித சகியுக்தாத்மா மாமே வனுத்தமாம் கதி மிதி பிரக்கிரமாது. இதான் இப்போ இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கார், பதினேழாவது சொல்லிச்சு, பிரியோஹி ஞானினஹ அத்தியர்த்தம் அகம், என்னை காட்டிலும் ஞானிகளுக்கு பிடிச்ச விஷயம் வேறு வருதும் இல்லை, பகவானையும் பிடிக்கும் இல்லை அவளுக்கு, பகவானைத்தான் பிடிக்கும் வேறு எதுவும் இல்லை, அந்த மாதிரி. ஞானவான்ச்ச அயம் உக்த லக்ஷண ஏவ அசேவ பூர்வோக்த ஞானித்வாத், அப்போ ஞானவான்னா யாருன்னா, இப்படி இந்த ஞானி தான் மறு சொல்லியிருக்கார். பூமிராபக இத்தி ஆரப்பிய அகங்கார இத்தீயம் மே பின்னா பிரகிருதி அஷ்டதா அபரேயம் மதிஸ்வன்யாம் பிரகிருதி வித்தி மே பராம் ஜீவபூதாம் இது ஹி சேத்தனாச்சேதனசிய பிரகிருதித்வயசிய பரமபுருஷ சேஷதேக ரசா ரசதா உக்தா. எங்கேயிருந்து ஆரம்பித்தார்னா பூமிராபகன்னு ஆரம்பித்தார், நாலாவது பத்தியத்துல ஆரம்பித்தார் இல்லையா, அங்கேருந்து சொல்லச்சு ரெண்டுமே எனக்கு சேஷபூதம்தான், அச்சேத்தனம் என்ன சேத்தனம் என்ன இரண்டு விதமான பிரகிருதிகளும் எனக்கு சேஷபூதம்தான், சரியா. அகம் கிருஷ்ணஸ்ய ஜகத பிரபவ பிரளயஸ்ததா மத்த பரதரம் நானியத்து கிஞ்சித் அஸ்தி தனஞ்சயன் ஆறு ஏழு சொன்னார். இத்தியாரப்பிய ஏச்சைவ சாத்விகா பாவாக ராஜசாஸ் தாமசாஸ்டயே மத்த ஏவேத்து தான் வித்தி நத்வகம் தேசதே மயி இது பிரகிருதித்வயசிய காரிய காரணோபயாவஸ்தஸ்ய பரமபுருஷாயத்த ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்தித்வம் பரமபுருஷஸ்ய ச சர்வைஹி பிரகாரைஹி சர்வஸ்மாத் பரதர தத்வம் பரதரத்வம் உக்தம் அத்த ச ஏவ அத்த ஞானி இது உச்சதே. எப்படிப்பட்டவன்னா இப்படி தெரிஞ்சின்றவன், இப்படி தெரிஞ்சின்றவன் நிம்மமான கல்யாண குணங்கள் தெரிஞ்சுண்டு, அவன் தான் எல்லாத்துக்கும் மூலம், அவன் தான் எல்லாத்தையும் தரிப்பவன், இப்படி தெரிஞ்சுட்டு அனைத்து எதெல்லாம் இருக்கோ லோகத்தில் ரெண்டு பிரகிருத்தியை சொன்னார், அபரா பிரகிருதி பரா பிரகிருத்தின்னு சொன்னார், ஒன்று அச்சேதத்தை குறிக்கிறது சேதத்தை குறிக்கிறது, எல்லாத்துக்கும் மூலமாக நான் தான் இருக்கேன், என்ன என்ன ஆயத்தமாக கொண்டது, அப்புறம் எப்படி என்னென்ன சாத்விகமான பாவங்கள்லாம் இருக்கோ இல்லையா, பலவத்தாம் பலம்னா சொன்னார், அப்படி எல்லாம் இருக்கோ நான் இப்படி என்னை தெரிஞ்சுண்டு அப்படிப்பட்ட என்னை தெரிஞ்சுட்டு அடையிறதுக்கானே அவன் தான் ஞானி. அந்த ஞானி லட்சணத்துக்கு இதெல்லாம் விஸ்தாரமாக ஒரு சம்மரைஸ் பண்ணுறார். தஸ்ய ஞானினா துர்லபத்வம் ஏவ உபபாதயதி, இப்போ ஏன் துர்லபாலாம், ஏன் இது என்ன ஈஸி இல்லையா அப்படி தெரிஞ்சுக்கிறது, நான் எவ்வளோ பேர் கீதை வாசிச்சுட்டுருக்கா காலங்காலமாக தெரிஞ்சிக்க முடியாதா, இல்லை ஏதோ பாஷையெல்லாம் வாசிச்சுட்டுருக்காலே தெரிஞ்சிக்க முடியாதுன்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறார், தஸ்ய ஞானினா துர்லபத்வம் ஏவ உபபாதயதி, ஏன் கஷ்டம்னா காமை ஸ்தைஸ்தைர் ஹிருதஞானாக பிரபத்தியந்தே நியதேவதாக தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்தியா நியதா ஸ்வயா. என்ன பண்ணுறா சில சமயம் திடீர் ஒரு தேவை வந்துடுறது, வந்தால் இந்த தேவதையை போய் கேட்டால் இது கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எத்தனை தின்னா பித்த தினம் எல்லாருக்கும் வருது, இது நம்ம அந்தளவுக்கு நம்ம ஒன்றும் வைராகியசாலை இல்லை, வாழ்க்கையில் நிறைய கட்டங்கள் வருது, சில சமயம் என்ன ஆகுதுன்னா சரி எத்தையோ பண்ணுவோம் இது இதே தப்பிச்சா சரின்னு தோன்றது, ஒரு வியாதி வருது, நம்ம யூஸ்வலாக போய் டாக்டர்கிட்ட போயின்னு இருக்கோம், அவரே ஷரணாகுதின்னு போயின்னு இருக்கோம், போனால் ஒன்றும் பலிக்கலை, அப்போ யாரும் சொல்கிறா இல்லை இல்லை அங்கே போங்கோ
அங்கே நிறைய பேர் குணமாக இருக்குது, உடனே அங்கே ஓடுறோம். ஏன் நமக்கு அந்த ஸ்தித்தி அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஸ்தித்தியில் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு பிரம்மாண்டம் தான் வேண்டிக்கிறோம் நம்ம. அதாவது எந்த ஸ்தித்தி வந்தாலும் நான் ஒன்றே நினைக்கிற வேண்டிக்கிறது ஒன்று, அப்படிப்பட்ட ஸ்தித்திலாம் கொடுத்துடாத, நான் அதுக்கெல்லாம் அருகாதன் இல்லை, என்னை அவ்வளோ கஷ்டத்துக்கு ஆளாக்காத நம்ம வேண்டிக்கணும். இதில் இன்னொன்று சொல்லணும், பக்தின்றது பொதுவான விஷயம்தான், பெருமாளத்தில் பக்தின்றது நம்ம கீதையில் சொல்கிற விஷயம், ஆனால் பக்தின்றது பொதுவான காமன் இல்லையா. அப்பைய தீட்சிதர் இருந்தார், அப்பைய தீட்சிதர் வந்து பெரிய ஸ்காலர், அவர் சிவபக்தர், தீவிரமான சிவபக்தர். அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தான் ஒரு நாள், என்னென்னா நம்ம இப்படி தெளிவாக முயற்சின்னு இருக்கோம், நிறைய சாஸ்திரங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம், நம்ம நமக்கு வந்து நம்மளுடைய இந்த ஜாகிரத அவஸ்தையில் பக்தி இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஒரு கால் நமக்கு பைத்தியம் பிடிச்சிருத்துன்னா, ஏன்னா உள் மனசில் என்ன இருக்குன்னு நமக்கும் தெரியாது, ஆவி மனசில் அது தூக்கத்தில் கனவில் வரலாம், எப்பயாவது வெளில வெளில தலை காட்டும் அது. அப்போ என்ன நினச்சிருந்தாலும் நமக்கு ஒரு கால் ஒரு பித்து பிடிச்சதுன்னா அப்போ நம்ம என்ன உணருவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சிஷியாவில் போட்டு ஊமத்தங்காய் சொல்லுவாங்க, உண்மத்தங்காய் அதை அரைச்சி ஏதோ ஒரு லிமிட்டட் அளவு வச்சுக்கோ, கூடவே அதுக்கு கவுண்டர் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு அதை இறக்கிறதுக்கு வருதுன்னு வச்சுக்கோ சொல்லிவிட்டு அதை சாட்டாரா, சாப்பிட்டுட்டு என்ன வருது ரெக்கார்ட் பண்ணுவோன்னாரா, உடனே எல்லாம் ரெக்கார்ட் ரெடியாக வச்சுன்னு விட்டா பித்தம் தலைக்கு ஏறுது. அப்பயும் அவருக்கு சிவபக்தி தான் வெளிப்படுத்துதான், அப்படிப்பட்ட பித்த தசையிலையும் அவருக்கு சிவன் மேல இருக்க பக்தி தான் வெளில வந்து சொல்லுவான் கதை பரம்பரையா. அது மாதிரி ஒரு ஒரு பக்தன் அவனை தான் இவனை எதிர்பார்க்குறான், சும்மா எப்பயோ என்னால் முடியும், முடிஞ்சப்போ கோயிலுக்கு வர முடியாதப்போ முடியாதுன்னு சொல்கிறதும் கிடையாது. அது மாதிரி காமை ஸ்தைஸ்தே ரிதஞானாக மிச்ச பேருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால், ஏதோ ஒரு ஆசை வருது, அந்த ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணும், வேற ஏதோ தெய்வத்துக்கிட்ட போகிறோம், அங்கேயும் கிடைக்கிறது. சொல்ல போகிற பின்னாடி ஆழ்வார் அவரவர் தம தம தரிவரி வகை வகைன்னு, அவரவர் இறையவர் குறைவில் இறையவர் சொல்லிட்டு அவரவர் விதி வழி அடையணுன்னு சொல்கிறதுக்கு தான் தாத்பரியம். எல்லாத்தையும் நான் தான் கொடுக்குறேன், என்ன ஆவாலும் கொஞ்சம் லேட்டாக என் மூலமாக தான் அங்கே போகிறதுங்க. இல்லை கலக்ஷேபத்தில் சொல்லச்சும் சொல்லுவா, பையன் ஆற்ற விட்டு கோச்சின்னு போயிட்டான், கொஞ்சம் மடத்தில் உட்காந்துருக்கான், அம்மா சாதம் கொண்டு போகிறா, அது அப்பா அப்ரூவலோடு போகிறது, அப்பா கிட்ட கோச்சின்னு மடத்துக்கு போயிட்டான் பையன், உட்காந்துருக்கான் வைராக்கியம், பசி வேலை வந்தால் இதுனே அப்போ அம்மா என்ன பண்ணுறா சாதம் எடுத்துன்னு ஓடுறான், அது யார் அனுப்புறது, அங்கீகாரம் கொடுத்தது யார், அப்பா தான். சரிப்போ ஒழிஞ்சு போகணும் கண்ணு தெரியாமல் இருக்கார், ஸ்டாப் பண்ணாமல் இருக்கார், அப்போ நினச்சிட்டு அம்மா கொண்டு கொடுத்தாங்க, ஆனால் ஆக மொத்தம் அங்கே அது மாதிரி எல்லாம் கொடுக்கறது பகவான் தான் ஆக மொத்தம். ஏன்னா இவா எல்லாமே சொல்லப்படுற பின்னாடி எல்லாமே அவாலே அல்பஜீவி தான், லிமிட்டடாக ஐஸ்வர்யத்தை உடையவா தான் அவாலும், அவளுக்கு ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறது ரன் அவுட் ஆஃப் ஸ்டாக், திருப்பியும் போய் வேண்டது தான் உண்டு அவளுக்கு. அந்த மாதிரி காமை ஸ்தைசர் ஹிதஜானாக அவ என்னென்னலாம் ஆசைப்பட்டாலோ அதனால் அபகரிக்கப்பட்ட ஞானத்தை உடையவர்களாக அந்நிய தேவதாக பிரபத்தியந்தே. லோகத்தில் என்ன ஆறுது, ஏன்னா இங்கே ரிசல்ட் டிலே ஆகும் ஆனால் நிச்சயமாக கிடைக்கும், மிச்ச இடத்துலலாம் இம்மிடியேட்டாக கிடைக்கிறது, ஆனால் அது ஸ்திரமாக இருக்காது, இன்னொன்று மோட்சம் கிடைக்காது. அதனால் தம் தம் நியமம் ஆஸ்தாய என்ன பண்ணுறா, அந்தந்த தேவதைகளுக்கு உண்டான நியமங்களை கடைபிடிச்சுட்டு பிரகிருத்தியா நியதாக ஸ்வயம், அந்தந்த என்னென்ன நியமங்கள் வேணுமோ அதெல்லாம் கடைபிடிச்சுன்னு அங்கே போய் இருந்துட்டுருக்காங்க. சர்வே ஏவகி லௌகிக்காக புருஷாக ஸ்வயா பிரகிருத்தியா பாப வாசனையா குணமய பாவ விஷயையா நியதா நியத நித்யான்விதாக. சர்வே ஏவகி லௌகிக்காக புருஷாகனு போட்டர், லௌகிக்காக புருஷாகனு போட்டர், லோகத்தில் எத்தனையோ தேவதைகள் இருக்குது, அப்படி போனோம்னா பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது, எவ்வளோ தேவதைகள் இருக்குது, அதுவும் புதுசு புதுசாக வேற நிறைய தெய்வதைகள் உண்டு பண்ணுறா, எங்கேயோ வேத மூலத்தையும் கல்பிக்கிறா, கல்பிட்டு இந்த மாதிரி அதுக்கு வியாழக்கிழமையோ சனிக்கிழமையோ ஞாத்திக்கிழமையோ ஏதோ பண்ணால் அதை பலன் கிடைக்கும் சொல்லிகிட்டு இருக்கா, அதை நம்பி நிறைய பேர் போயின்னு இருக்கா. அப்போ என்ன பண்ணுறா, அதுக்கு உண்டான விரதம், அதாவது ஏகாதசி விரதத்தை தவிர வேறு எந்த விரதம் நமக்கு ஆக்சுவலாக உச்சித்தமே கிடையாது, விரதம்னு சொன்னால் அது ஏகாதசி தான். நிறைய பேர் என்ன பண்ணுறா, அந்த தேவதைக்கு இந்த தேவதைக்கு இல்லை இவருக்கு அவருக்கு வியாழக்கிழமை சில பேர் விசேஷமாக இருக்குது இப்படிலாம் இருந்துட்டுருக்கா, அதெல்லாம் கூடாது சாஸ்திரோக்தமாக அதெல்லாம் கிடையாது. பாப வாசனையை என்ன பண்ணுறா, அந்தந்த தெய்வத்துக்கு என்னென்ன இருக்கோ அந்தந்த குணங்களால் கட்டுப்பட்டு இருந்துட்டுருக்கா, அவளோட வாசனைகளும் அது காரணமாக இருக்குது. தைஹி தைஹி ஸ்வ வாசனா ரூபைஹி குணமைஹி ஏவ காமைஹி, அந்த ஆசைகள் எப்படி உண்டாருதுன்னு கேட்டால் அந்த வாசனா ரூபமான குணங்களால், வாசனை குணங்கள் இவைகளால் தூண்டப்பட்டு அந்த ஆசையை அடைகிறா. இச்சா விஷய பூதைஹி, அடைய வேண்டிய பொருட்கள் இருக்கோன்னு அது ஹிருத மத் சுரூப விஷய ஞானாக, என்னுடைய
சொரூப ஞானத்திலிருந்து விலகினவான்னு அர்த்தம். ஏன்னா ஞானம்ன்றது எப்பயுமே ஒரே சமயத்தில் ஞானம் எல்லாத்தையும் பிடிச்சிக்க முடியாது. ஞானமும் சிங்கிள் பாயிண்டட் தான் எப்பயுமே. தியானமே பார்த்தால வச்சுக்கோங்கோ, அது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் மெமரி தான். அது ஒரு ஒரு க்ஷணம் அப்படி மூவ் ஆகும். அப்போ ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் அதே ஆப்ஜெக்ட் தான் வந்துருக்கணும். அதுதான் தியானம். ஸ்ட்ரீம் தான் அது ஆக்சுவலாக. ஆனால் அது என்னாகும், மூவ் ஆகாததுனால அப்படியே ஸ்டேஷ்னரியாக இருக்கே மூவிங்க. ஆனால் ஒரு ஒரு இதுவும் அதே தான் வந்துருக்கும். இந்த வெறும வீடியோ, இப்போ இந்த சவுத்தையும் வீடியோ எடுத்துன்னு தான் வச்சுக்கோங்க, நமக்கு பார்க்குறதுக்கு நிற்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுவும் வீடியோ தான். அது மாதிரி ஸ்ட்ரீம் அது. அப்போ ஞானத்துக்கு ஒரு க்ஷணத்தில் ஒரு சமயத்தில் ஒரு விஷயத்தை தான் எடுத்துக்க முடியும். உடனே டிஸ்ட்ராக்ஷன் வருதா இல்லை, ஏன் டிஸ்ட்ராக்ஷன் வருது, அடுத்த ஃப்ரேம் வந்துடுது உடனே. கேமரா மாதிரி நம்ம அந்த கேமரா விஜுவலைஸ் பண்ணிக்கணும். இந்த கேமரா வச்சுன்னு பார்த்துட்டுருக்கோம் வச்சுக்கோங்க, மைண்டில் ஒரே இடத்துல நிற்கிறது இல்லை அது. உடனே என்ன பண்ண திரும்புறது, இந்த பக்கம் வேற ஒரு ஃப்ரேம் வந்துடுறது. அது மாதிரி அவளுக்கு பகவானோட இது போயிடுறது. ஏன்னா அடுத்த விஷயம் வருதா இல்லையா அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அது வந்ததுனால இப்போ இந்த ஃப்ரேம் போயிடுது இப்போ. ஆனால் ஞானிகள் அப்படி இல்லை, அவளுக்கு எப்பயுமே ஒரே ஃப்ரேம் தான், அந்த கேமரா நகரவே போகிறதில்லை, அது ஃபிக்ஸடு அது அப்படி இருக்குது. அது மாதிரி தத்தத் காம சித்தியர்த்தம் அந்நிய தேவதாக மத் வத்திரிக்தாக கேவல இந்திராதி தேவதாக. மிச்ச தேவதைகள் இருக்காலும் என்னை காட்டிலும் வேற இருக்கக்கூடிய இந்திராதி தேவதைகள் தம் தம் நியமம் ஆஸ்தாயே, அவாவாருக்கும் நியமங்கள்லாம் இருக்குது, அதை கடைபிடிச்சுட்டு தத்தத் தேவதா விசேஷ மாத்திர பிரீணனாய, அந்தந்த தேவதையை மாத்திரம் பிரீணம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறா, அசாதாரணம் நியமம் ஆஸ்தாய, ஒரு மாதிரி ஒரு விஷயமா விசேஷமான இதெல்லாம் பண்ணிண்டு பிரபத்தியந்தே தாயேவ ஆசிரித்திய அர்ச்சையந்தே, அவர்களையே ஆசிரித்து எம்பெருமான் தான் அவளுக்கும் அந்தர்யாமியாக இருக்கான்றதை மறந்துட்டு அவாலே பலப்பிரதன் நினச்சிட்டு அவளை ஆசிரிச்சு இருக்காண்ட. யோ யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையார்ச்சிதம் இச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம் யஹம், நான் தான் அழைத்து கொடுக்குறேன், அகம் அகமேவ விததாமி, நான் தான் அதை மொத்தத்தையும் கொடுக்குறேன்னு. என்னென்ன தேவதைய என்னென்ன பக்தியோட ஸ்ரத்தையோட வழிபடுறானோ நான் என்ன பண்ணுறேன், அந்த அந்த இதை வந்து நான் தான் பூர்த்தி பண்ணுறேன்னு சொல்கிறேன். இதுதான் அந்த திருவாகுமி பாசனத்துக்கு அர்த்தமாக இருக்கும். அவரவர் விதி வழி அடையணுன்றனரேன்னு. தாபி தேவதாக மதியாக தனவக, தனவகன்னு சொன்னால் தனும்னா சரீரம், என்னோட சரீர விசேஷம்தான் அவாளாம், அவாலும் என்னுடைய சரீரத்தை சேர்ந்தவா தான். மதியா தனையா தனவக தனுகு தனவக ய ஆதித்யதிஷ்டன் எம் ஆதித்யோனவேதா எஸ் ஆதித்ய சரீரம்னு அந்தர்யா விராமணத்தில் வருது. ஆதித்யனுக்குள்ள அந்தர்யாமியாக பகவான் இருக்கான், ஆனால் ஆதித்ய ந வேத, ஆதித்யன் சூரியனுக்கு அது தெரியல. எஸ் ஆதித்ய சரீரம், எவனுக்கு ஆதித்யன் சரீரமாக இருக்கான்னு, இதுதான் நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கக்கூடிய ஸ்ருதிகள், சரீராத்ம பாவத்தை சொல்கிறது. இப்போ சூரியன் தான் பிரத்யக்ஷ தேவதை நமக்கு, சூரியன் தான் பிரத்யக்ஷ தேவதை, ஆனால் அந்த சூரியனுக்குள்ள பகவான் அந்தர்யாமியாக இருக்கான், ஆனால் அது சூரியனுக்கு தெரியாது. அந்த சூரியன் பகவானுக்கு சரீரமாக இருக்கான்னு சொன்னால், பகவான் ஆத்மாவாக இருக்கிறதுனால சூரியன் சரீரமாக இருந்துருக்கானு, இப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து சொல்ல போகிறது. யோ ஆத்மனை திஷ்டன்னு ஒரு நம்ம ஆத்மாக்குள்ளேயே வந்தால் இருக்கான்னு சொல்ல போகிறது. இத்தியாதி ஸ்ருதிபிஹி பிரதிபாதிதாக மதியாக தனவக, அப்போ மிச்ச தேவதைகளை யாரும் கேட்டால் எனக்கு சரீரபூதர்கள் இது அஜானன் அபி யோ யோ யாம் யாம் மதியாம் இந்திராதிகாம், தெரியாமையே இதை தெரியாமல் அவள் வணங்குறாள்னோ மிச்ச தேவதைகள்லாம். அப்படி பண்ணால் கூட தனும் பக்த ஸ்ரத்தையா அர்ச்சிதம் இச்சதி இந்திராதிக்காம் தனும், அந்த சரீரத்தை என்ன பண்ணுறாவா போய் ஆராதிச்சா கூட தஸ்ய தஸ்ய அஜானதா அபி, அப்படி தெரியாமல் இருந்தால் கூட மத் தனு விஷயா ஏஷா ஸ்ரத்தா இது அகமேவ அனுசந்தாய. ஒரு பெரிய மனுஷர் இருக்கார் வச்சுக்கோ, அவருக்கு கீழே இருக்கிறவனை போய் ஒருத்தன் கேட்டுட்டு இருக்கான், இவர் வந்து அதுக்காக ஈவெல்லாம் படலை, என்னை கேட்காம நீ அவனை கேட்குறியா, உன்னை என்ன கிடைக்கிறத பார்க்குறேன்னு சொல்லலை, போட்டுண்டா அவனை என்னை சேர்ந்த வந்தான்டா அங்கே வந்து கேட்டானோ அப்படின்னு கொடுக்குற. அந்த மாதிரி பகவான் உதாரணமாக இருக்கார், நீ என்னை கேட்காம அங்கே கேட்குறிய, அவனை எப்படி கிடைக்கிறத பார்க்கணும்னு சொல்லலை, அவனுக்கு தெரியல, இருந்தாலும் இவன் யார் என்னை சேர்ந்த வந்தா சரி போனால் போகிறது என்கிட்ட கேட்டானோ அப்படின்னு அவர் கொடுக்குறார். அதனால் பண்ணுறார் அனுசந்தாய் அகமேவ அனுசந்தாய தாமேவ அச்சலாம் நிர்விக்னாம் மிததாமி அகம், ஆனால் அவளுடைய ஸ்ரத்தையை நான் என்ன பண்ணுறேன் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன்னு சாதிக்கிறார். சதையா ஸ்ரத்தையா யுக்த தஸ்யாராதன ஈகத்தே லபதேஜ கத காமான் மயைவ விஹிதான் ஹிதான் மயைவ விஹிதான் ஹிதான்.
இங்கே தான் இன்னும் பொருத்தமாக இருக்கும் அந்த பத்தியம், அந்த ஸ்லோகம், அந்த பாசுரம். என்னாலேயே கொடுக்கப்படுகிறது தான் மயைவ விஹிதான், விஹிதான் விஹிதானா கொடுக்கப்பட்டது, பிளேஸ்டு. ச தயா ஸ்ரத்தையா, அவன் என்ன பண்ணுறான் அந்த அந்த பக்தன், தயா ஸ்ரத்தையா யுக்தா, நானே அவன் ஸ்ரத்தையும் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன். அப்படி பூர்த்தி பண்ண ஸ்ரத்தையினால அவன் என்ன பண்ணுறான், தஸ்ய ஆராதனை மிகதே, அந்த தேவத்தினுடைய ஆராதனத்தை விரும்புகிறான். ததஹ காமான் லபத்தே, அவன் அந்த தேவத்தைக்கிட்டிருந்து ஆசைகளையும் அடைகிறான், விஷயங்களையும் அடைகிறான். அதை யார் கொடுக்குறா, நான் தான் கொடுக்குறேன் கடைசியில். ச தயா நிர்விக்னயா ஸ்ரத்தையா, முந்தின பத்தியத்தில் அவனுடைய ஸ்ரத்தையை நிர்விக்னமாக இருக்க நான் தான் பண்ணுறேன், சரியா? அப்படி நிர்விக்னமாக இருக்கிற ஸ்ரத்தையினாலும் என்ன பண்ணுறான், இந்திராதேகே ஆராதன் பதி ஈகத்தை, நான் தான் அவள் ஸ்ரத்தையை நிறுத்தி பண்ணுன்னு தெரிஞ்சிக்காம இந்திராதே தேவதையில் போய் உபாசிக்கிறான். ததக மத் அனுபூத இந்திராதி தேவதாராதனாது தானியவகி சுவாபிலஷிதான் காமான் மயாயவ விஹிதான் லபது. அவன் நினச்சிட்டுருக்கா இவன் நம்மளை வந்து சேவிக்கிறான் அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்குறான். ஆனால் அந்த விஷயம் எங்கேயிருந்து வந்தது முதல்ல, அது இங்கேயிருந்து கொண்டு போகப்பட்டது தான், நான் தான் கொடுத்து வச்சுருக்கேன் அவகிட்ட, சரியா? அப்படின்னு சொல்கிறார். எத்யபி ஆராதன காலே இந்திராதே மதியாக தனவா, ஆராதன காலே அவா ஆராதிக்கும் பொழுது இந்திராதேய மதியாக தனவா, என்னுடைய சரீரம்தான், ததையேவ ததர்ச்சனம் ச மதாராதனம் இதின ஜானாதி. கை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார் ஒருத்தர், கைக்கு அலங்காரம் பண்ணால் அது சரீரத்துக்கு அலங்காரம் பண்ண மாதிரி தானே, மொத்தத்துக்கும் பண்ண மாதிரி தான் சேர்ந்தது, அது தெரியாமல் கைக்கு மாத்திரம் கையை மட்டும் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு தான் வச்சுக்கோங்க. அவள் தெரியலனா கூட அது எனக்கு பண்ணுற அப்படி நினைக்கிறது இல்லையே இல்லையா, கைக்கு மாத்திரம் சர்வீஸ் பண்ணுறான்னு சொன்னால் வச்சுக்கோங்க, யாராவது காலை பிடிச்சி விட்றான்னா காலை பிடிச்சி விட்டால் கூட அந்த அந்த சுகமானது ஆத்மாக்கு தான் தெரியுது கடைசியில், அது காலுக்கும் எதமாக இருக்குது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அல்டிமேட்டாக யாருக்கும் பார்த்தா அது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாக்கு தான். அது மாதிரி அது ததையேவ ததச்சனம் த மதாராதனம் இது ந ஜானாத்தி, அவளுக்கு தெரியறதில்லை. ததாபி ரஸ்ய வஸ்துதோ மத ஆராதனத்வாத் ஆராதக அபிரஷிதம் அகம் ஏவ விததாமி, நானே கொடுக்கிறேன், அவள் ஆசைப்பட்டதையும் நானே கொடுக்கிறேன். அந்தவத்து பலம் தேஷாம் தத் பவத் தெற்ப மேதசாம் தேவான் தேவயோஜோ யாந்தி மத் பக்தா யாந்தி மாமபி. பட் அப்படி கிடைக்கிற பலனானது என்னவா இருக்கு, ரொம்ப அல்பமாக இருக்கு. ஆனால் அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, தேவயஜக தேவான் யாந்தி, அந்த தேவதைகளை வழிபடுறவா அந்தந்த லோகத்துக்கு போயிருக்கா, மத்பக்தாக அப்படி மாம் யாந்தி, ஆனால் என்னுடைய பக்தால் இருக்காளே அவ என்னை அடைகிறார்கள் அப்படின்னு. தேஷாம் அல்பமேதசாம் அல்ப புத்தினாம் இந்திராதி மாத்திர யாஜினாம் தது ஆராதன பலம் ஸ்வல்பம். யாருக்கு தேஷம்னா யார், அல்ப மேதசாம்னு போட்டார், மேதானா இன்டலெக்ட், மேதஸ் மேதா மேதாக, அல்ப மேதசாம்னு சொன்னால் அந்த அல்ப புத்தியை உடையவர்களுக்கு, இந்திராதி மாத்திர யாஜினாம் வெறும் இந்திரனை மட்டும் வழிபட நினச்சிட்டு இருக்க வாளுக்கு தது ஆராதன பலம் இருக்கே ஸ்வல்பம், அது அந்தவத்து ஒரு அழிவை உடையது. குதஹ தேவான் தேவயஜோ யாந்தி யதஹ இந்திராதீன் தேவான் தத் யாஜினோ யாந்தி, அந்தந்த தேவதைகளை வந்து உபாசனம் பண்ணுறவா அந்தந்த லோகத்துக்கு போகிறா. சாஸ்திரம்னு சொல்கிறதுன்னு கேட்டால் எந்த தெய்வத்தை உபாசிக்கணும் அந்தந்த அந்த லோகத்துக்கு, அந்தந்த தெய்வத்துக்கு ஒரு லோகம் உண்டு, அந்த லோகத்தில் போய் இருக்கணும். ஆனால் அந்த லோகம் சிரமமான லோகம் கிடையாது, பிரளயம் வந்ததுன்னா அந்த லோகம் அழிஞ்சு தான் போக போகிறது, அதான் அதுக்கு தாத்பரியம். இந்திராதயோகி பரிச்சின்ன போகாக பரிமித கால வர்த்தினச்ச, அந்த இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய சுகங்கள்லாம் பரிச்சின்னமாக தான் இருக்கும், அன்லிமிட்டடாக கிடையாது. ப்ளஸ் பரிமித்த காலவர்த்தினகா, ஒரு லிமிட்டட் டைம் தான், ஒரு ஸ்பேன் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதுனா நம்மளை காட்டிலும் அங்கே அதிகமாக இருக்கும், ஆனால் அல்டிமேட்டாக பார்க்கச்சு அதுவும் சப்ஜெக்ட் டிஸ்ட்ரக்ஷன் தான். ததக தத் சாயுஜ்யம் பிராப்தாக தைஹி சக பிரச்சவந்தே, அவனே நழுவப்படுறான், அவனுக்கு பிடிச்சி இவன் தொங்கின்னு இருக்கா, அவன் நழுவச்சு இவன் நழுவான் அர்த்தம். நம்ம பிடிச்சிக்கக்கூடிய வஸ்து அதுவும் விழாமல் இருக்கணும், அதையும் விழாவிற வஸ்து வச்சுக்கோ, என்ன மேட்டர் ஆஃப் டைம் தான், இப்போ விழாது ஒரு மணி நேரம் கழிச்சு விழ போகிறதுனா அதை பிடிச்சி தொங்குவானே, ஒரு மணி நேரம் டைம் வேஸ்ட்டு, அந்த ஒரு மணி நேரம் வேறு தான் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கலாம், இன்னும் ஸ்திரமாக இருக்கிறத காட்டிலும். அது மாதிரி அவா காலம் முடிஞ்ச உடனே பிரச்சவந்தேனா இவனும் அவளை சேர்ந்து மூந்துடுறான், அவ்வளோதான். மத் பக்தா அப்படி தேஷாமேவ கர்மனாம் மத் ஆராதன ரூபதாம் ஞாத்வா பரிச்சின்ன பலசங்கம் தெத்வா மத் பிரீன பிரிணைக்க பிரயோஜனாக மாமையோ காப்பினு வந்தி. இவாளுக்கு இவாளோட கர்மாலையும் அன்னிய தேவதா சம்பந்தமான கர்மா வரும்,
ஏன்னா வேதத்தை சொல்லியிருக்க கர்மாவுக்கு இந்திராய சுவாகம் தான் இருக்கு. ஆனால் அவள் தெரிஞ்சு பண்ணுறாள், இது வந்து பகவானுக்கு போய் சேரக்கூடிய கர்மா, அதற்கு மேலே இதனால் ஒரு பலன் வறுமையான இது எனக்கு வேண்டான்றா. அதான் முதல்ல பண்ணுறா, பல தியாகம் பண்ணி தான் பண்ணுறா. அதனால் இவளுக்கு அந்த லோகம் பண்ணி இருப்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவள் என்ன டேரெக்டாக என்ன வந்து அடையிறாள், இவா ஒரு கால் நான் இந்திரனை தான் ஆராதிக்கிறேன், இந்த லோகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு நினச்சின்னு பண்ணானா அங்கே தான் போவாள். பட் நான் இந்திரனை ஆராதிக்கலை, இந்திரனுக்கு அந்தறியாமையாக இருக்கக்கூடிய பகவானை ஆராதிக்கிறேன் அப்படின்னு நினச்சிருந்தானா. அப்போ கேட்கலாம், ஏன் அப்போ அது மாதிரி வைக்கணும் முதல்ல, எல்லாத்தையும் பகவானுக்கே வச்சுக்கலாமே கேட்டால், லோகோ பின்ன ருச்சி, எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க உட்கார உபநிஷத்து இது வியாக்கியானம் பண்ணுறேன், நான் வந்து பிரம்மசூத்திரம் பாஷ்யம் வியாக்கியானம் பண்ணேன்னா ஒருத்தர் வரமாட்டாங்க. சில பேருக்கு அவளுக்கு என்ன பிடிக்குமோ பாகவதம் சொல்கிறேன் இல்லை அந்த கதையை சொல்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் க்ரௌடு கூட வரும். அதெல்லாம் வேண்டாம், முதல் நேரம் நம்ம அசாவத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம்னு சொல்லுவாள். மேபி எல்லாம் ஆரம்ப நாள்னால குஷியாக வருவாள், வந்து இது ஒன்றும் தேராது ஒன்றும் சொல்ல தெரியல அவருக்குன்னு போயிடுவாள். அதில் என்னென்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சிரிக்க வச்சு சொல்கிறா பாருங்க, அவள் தான் பேர் வாங்கிட்டு போவாள். பாவம் உண்மையாக சாஸ்திரத்தை வாசிட்டு சாஸ்திரோத்தமாக அர்த்தத்தை சொல்லிட்டு இருப்பாள். லோகம்னு சொல்லுன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாதே, அவர் மட்டும் உட்காந்து சொல்லிட்டு இருக்காருன்னு தோணும். ஏன்னா நமக்கே ஒரு இது தேவைப்படுறது, யாராலையும் அந்த மாதிரி உட்காந்து கேட்க முடியாது அதிகம், அதனால தான் இதுக்கெல்லாம் க்ரௌடு வர்றது கம்மியாக இருக்குது. அது மாதிரி சொல்கிறார் இப்போது. ஆனால் இவாளுக்கு தெரியும், என்ன தெரியும் கேட்டால், ஏன்னா சில பேர் எந்த லோகமாக ஆசை இருக்கலாம், அவன் போய் நம்ம வலுக்கட்டமாக வீழ்த்திங்கவான்னு சொன்னால் வச்சுக்கோங்க, வரமாட்டான் கண்டிப்பாக, அவனுக்கு அதுதான் ருச்சி, ஏன்னா அவன் குணங்கள் அப்படி தான் இருக்குது. அப்போ அவாவாளுக்கு அந்தந்த சுகங்கள் மேலே ஒரு இயல்பாக ஒரு இது வரணும், ஒரு வெறுப்பு வந்தால் தான் இந்த பக்கம் திரும்புவான், அது வரைக்கும் அதுதான் போயின்னு இருப்பான். அதனால் மாமேவ பிராப்னு வந்தி நச்ச புனர் நிவர்த்தந்தே மாம் உப்பேத்தித்து கொந்தைய புனர்ஜென்மன வித்தியத்தேன்னு சொல்ல போகிறார். இத்தி வக்ஷத்தே எட்டாவது அத்தியாயத்தை சொல்கிறார், மாம் உபேத்தித்து கொந்தேய, என்ன அடைந்தவர்களுக்கு புனர்ஜென்மா கிடையாது. இத்தரேது சர்வசமாசிரயநீயத்வாய மம மனுஷாதிஷு அவதாரம் அப்படி அகிஞ்சித் கரம் குருவந்தி இத்தியாக. மிச்ச பேர் என்ன பண்ணுறா, சர்வசமாசிரயநீயத்வாய மம மனுஷாதிஷு அவதாரம், நான் ஏன் அவதரிக்கிறேன், எல்லாரும் வந்து நான் அடையட்டும் தான். லோகத்தில் பாருங்கோ, சௌலபியமானது எப்பயுமே ஹெல்ப் பண்ணாது, சில சமயத்தில் ரொம்ப சௌலபியமாக இருந்தால் வச்சுக்கோ, வார்த்தையை எடுபட இருப்பார் நான் அப்புறம் கேட்குறேன்ட்டுவா. ஒரு பரத்துவம் வேணும், ரொம்ப சுலபராக இருந்தாலும் லோகம் மதிக்காது. எல்லாருக்கும் அடியன் தாசனும் கொடுத்தா வச்சுக்கோ, ஒருத்த எவன் வேணும் அந்த வேலை வாங்குவான், இங்கே வாரம் அதை போய் எடுத்துகிட்டு வரணுமா, ஏவனுமோ அடியன் தாசன் சொன்னதுனால அவன் இவன் நினச்சிட்டு இருக்கான், யார் லோகம் எப்படி கேட்ட வச்சுக்கோ, யாரும் முதல்ல தாசன் சொல்லாலோ அப்படியா, சரிவா எடுத்துருவா அப்படின்னா நோக்கம் அப்படி இருக்கு. அதே ஒருத்தர் பரமா இருக்கார் வச்சுக்கோ, மிடுக்கா இருக்காருன்னா அப்போ ஏதோ விஷயம் தெரியும் போல இருக்கு, ஏன்னா லோகத்தோட விவகாரம் அப்படி இருக்கு. அப்போ அகங்காரம் வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்டால், அதுக்கு என்ன கதை சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன், அந்த ராமகிருஷ்ண பரமஹம்ச கதைலாம் இருக்கும், ஒரு பாம்பு விஷப்பாம்பு இருந்தது, விஷப்பாம்பு என்ன பண்ணிட்டு ஊரில் எல்லாம் மரத்தில் இருந்தது இருந்தது போச்சு, போகிற வரவாலெலாம் கடிச்சுட்டு இருந்தது, போகிற வரவாலெலாம் கடிச்சுட்டு இருந்தது. உங்களுக்கு கீதையில் ஈடுபாடு இல்லை அதான் கொசு கடிக்கிறது தெரியும், கீதையில் ஈடுபாடு இல்லை அதான் கொசு கடிக்கிறது தெரியும் உங்களுக்கு. பிரகலாதனுக்கு விஷப்பாம்பு கடிக்கவே கிருஷ்ணஸ்மிருதி இருந்தது, உங்களுக்கு கொசு கடிக்க. ஸோ அது மாதிரி அந்த பாம்பு என்ன எடுத்து போகிற வரவாலெலாம் பண்ணிடுது. அப்போ எல்லாம் போய் ஒரு அங்கேருந்த ஒரு யோகி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன், இந்த மாதிரி இந்த விஷப்பாம்பு ரொம்ப படுத்துறது நீ தான் அதை பண்ண, நான் அடிக்க முடியாது அதுக்கிட்டே போக முடியல. அப்போ அவர் என்ன பண்ண, அந்த பாம்பை கூட உபதேசம் பண்ணேன், இந்த மாதிரிலாம் இருக்காத தப்பு, இதெல்லாம் நல்லா பண்ணாத ஒழுங்காருன்னு சொல்லி அமிச்சார், யாருக்கும் அஹிம்சையை பின்பற்றுன்னு சொல்லி அமிச்சார். சொல்லிட்டு அடுத்த ஊருக்கு போயிட்டு வரேன் ஒழுங்காருன்னு சொல்லிட்டு போனார். திரும்பி வந்து பார்த்தா அந்த பாம்பு குத்துயிரும் கொலையிரமாக இருக்குது, இவரை பார்த்து திட்டின்னு இருக்கு, உன்னால் தான் இந்த மாதிரி நான் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு, நான் மாட்டுக்கு இருந்தேன் இந்த மாதிரி நீ ஆக்கிட்டியன்னு. உடனே என்ன நடந்ததுன்னு கேட்டார், நீ மாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்ட, நான் உடனே என்ன பண்ணேன், யாரையும் கொத்தாமல் கொள்ளாமல் நான் மாட்டுக்கு காரியத்தை பார்த்துருந்தேன், ஜனங்கண்ட பண்ணிட்டு நான் அப்படி ஒதுங்கி ஒதுங்கி போகிறத பார்த்துட்டு ஜனங்கடே இந்த பாம்பு தானேடா பண்ணிட்டுன்னு போட்டு நடிக்க ஆரம்பித்தான், நான் பயந்து ஓடினேன், கடைசியில் இந்த மாதிரி ஆகிட்டேன்னு. அப்போ அவர் கேட்ட, நான் உனக்கு கொத்த வேணாம்னு தான் சொன்னேன், சீரை வேணாம் நான் சொல்லலையேன்னு, நான் உனக்கு கொத்த வேணான்னு சொன்னேன் ஆனால் சீராக தான் நான் சொல்லலையே, சீரி இருக்கலாமே நீன்னு. அப்போ ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம சில சமயம் நம்ம கொஞ்சம் சாத்விக அகங்காரம் தேவையாக தான் இருக்குது லோகத்து, அது தப்பு இல்லைன்னு தோன்றுறது கொஞ்சம் வச்சுக்கணும் போல இருக்குது, இன்னும் சுத்தமாக அகங்காரத்தை விட்டு இருக்க முடியாது. அப்படியே எங்கேயாவது மாட்டின்றோம், யாராவது ஒருத்தர் வேலை வாங்கிட்டே இருப்பார் நம்மள. அது மாதிரி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பகவான்
இடையில காலத்துல இருந்து பிறந்தான். பிறந்த எல்லாம் நினச்சிருக்க, எல்லாரும் எல்லாம் கோபாலன் நினச்சிட்டு இருக்கா. யாருக்கும் பகவான்ற எண்ணமே வரல. சர்வசமாசைரியத்வாத் சர்வசமாசயநீயத்வாய மம மனுஷாதிசு அவதாரம் அப்படி அகிஞ்சித் கரம் குருவந்தி இத்தியாக. இது ஒன்றுமே எல்லாம் பண்ணுறாளாம், அவன் இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஆகிறாளாம். ஏன்னா அவனால் தெரியும், சிசுபாலன் திட்டுறான், எல்லாம் திட்டுறான். ஏன் திட்டான்னு அவளுக்கு தெரியல. ஏன் இவர் எட்டு திருக்கை இதெல்லாம் கொண்டு வர எழுத்திய ஆயுதத்தெல்லாம் அங்கேயே வச்சுட்டு மனுஷனாக வந்தார். மனுஷனாக வந்தோடனே ஒரு மனுஷன் நினச்சிட்டான். அவ்வக்தம் வக்தி மாபன்னம் மன்யந்தே மாம் அபுத்தய பரம்பாவம் அஜானந்தோ மமாவியம் அனுத்தமம் அஜானந்தகன்னு போட்டுட்டார். பரம்பாவம் அஜானந்தக, என்னுடைய உயர்ந்த ஸ்வரூபம் இருக்கணும் அதை தெரிஞ்சுக்காம என்ன பண்ணுறா அபுத்தயா, புத்திஹீனர்கள் என்ன பண்ணுறானா, ஏதோ இது வரைக்கும் தோன்றாது தோன்றிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காள் தான். இது வரைக்கும் பிறக்கல, இப்போ பிறந்திருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காள். சர்வைஹி கர்மபிஹி ஆராத்திய அகம் சர்வேஸ்வர, சர்வ கர்ம சமாராத்தியான்னு பதம் போட்டார் மகாவீர் யுகத்தில். சர்வ கர்ம சமாராத்தியா அப்படிங்கிற அதான் இங்கே. சர்வைஹி கர்மபிஹி ஆராத்திய, அனைத்து விதமான கர்மாவினாலும் ஆராதிக்கப்பட வேண்டியவன் எம்பெருமான் தான். அகம் சர்வேஸ்வர வாங் மனசா பரிச்சேத்திய ஸ்வரூப சுபாவா, வாங் மனசா அபரிச்சேத்திய மனதாலும் வாக்காலும் எண்ண முடியாத அளவுக்கு ஸ்வரூப சுபாவத்தை உடையவன். பரமகாருண்யாத்து, எதனால் வரான் எப்போ, பரமகாருண்யாத்து பூமியினுடைய பாரத்தை போக்கணும், சாது பரித்ராணம் பண்ணணும், இது மாதிரி ஒரு கருணையோட எல்லாரும் நான் ஆசிரியக்கிறோம்னு ஆசிரித வாத்சல்யாத்து ச சர்வ சமாசீனியத்வாத் நீயத்வாய. இப்போ இந்த விபவங்கள்லாம் இல்லை வச்சுக்கோ, அர்ச்சையெல்லாம் இல்லைன்னா நம்மளை மாதிரி இருக்கிற வரைக்கும் எங்கே போய் நம்ம இது பண்ணுவோம், நமக்கு ஏதாவது ஒன்று காட்ட வேண்டியிருக்கு, இவர் பெருமாள்லாம் இப்படி வந்தார் இல்லாட்டி எதுவுமே இல்லைன்னா நம்மளும் மறக்க சுத்த முடியாது பசங்களுக்கு, நமக்கே நம்பிக்கை ஏற்படாது. எல்லாம் அங்கே இருக்கார், எங்கேயோ இருக்கார், எங்கேயோ இருக்காருன்னா யாருக்கும் தோணாது. அப்போ வந்து நமக்கு முன்னாடி இருக்கணும். அதனால சர்வ சமாசயநீயத்வாய அதிகத் சுபாவ ஏவன் போட்டுண்டர், என்னுடைய சுபாவங்களை விடாமலேயே வசுதேவ சூனுகு வசுதேவருக்கு மகனாக அவதீர்ணக இது மம ஏவம் பரம்பாவம் அவ்வயம் அனுத்தமம் அஜானந்த. இப்படி சாதாரண இடைச்சி மகன் இல்லை நம்ம, அதுக்கு ஒரு பாசனம் இருக்கு, ஆயிர புத்திர நல்லன் இது அருந்தெய்வம் அப்படின்னு இருக்கு, இன்னொரு இடத்துல இளந்தெய்வம் பண்ணுது, இந்த மாதிரி நிறைய இடத்துல வருது பாசனம்லாம் வருது, இந்த மாதிரி பேயவரில் வருது, இது அஞ்சுவனே அப்படின்னு வருது பிரியாவர் பாசத்தில் முதல்ல வருது, கண்டஸ்தமாக இல்லை அஞ்சுவனே அப்படின்னு சொல்லிட்டு யசோதா சொல்கிறான்னு நினைக்கிறேன், பாசனம் வருது அது மாதிரி இல்லை அவள் தெரியல. பரம்பாவம் அவ்வயம் அனுத்தவம் அஜானந்தா, தெரியாதவா பிராகிருத ராஜசூனு சமானம் இத பூர்வம், பிராகிருத ராஜசூனு சமானம், பிராகிருத ராஜசூனுனா அந்தந்த ராஜாக்களுக்கு பிறக்கிற புத்திரர்கள்ட்ட பண்ணணும், அவனை மாதிரி என்ன நினைச்சுண்டு இதப்பூர்வம் மனபிவியக்தம் இதானும் கர்மவசாத ஜென்ம விசேஷம் பிராப்பிய, இது மாதிரி பிறக்கல, இப்போ கர்மவசத்தினால பிறந்திருக்கான். கிருஷ்ணன்றவன் ஒரு சாதாரணமான ராஜகுமாரன், ஆயிர புத்திர நல்லன் அது வந்து இது அஞ்சுவனேன்னு ஒரு இடத்துல வரும். இவன் யசோத சொல்கிறான் நினைக்கிறேன், அதாவது இவன் சாதாரண குழந்தையிலேருந்து அஞ்சுவன் ஒரு இடத்துல வருது, அது தெரியாமல் அந்த இடத்துல வரையும் வருது. நான் நெக்ஸ்ட்டு நான் அடுத்த வாரம் பார்த்துன்னு சொல்கிறேன் கரெக்டாக, நீங்களும் பார்த்துட்டு வாங்கோ பார்த்துட்டு வந்து நம்ம அப்படி இது வரைக்கும் பிறக்காதவன் இப்போ கர்ம வருஷத்தினால பிறந்திருக்கான். ஆபன்னம் பிராப்தம் மாம் அபுத்தய மன்யந்தே அதோ மாம் ந ஷயந்தே, அதனால் என்னை அடைவதில்லை, ந கர்மபிஹி ஆராதயந்தி இது என்னை ஆராதிப்பதும் இல்லை. குதஹ ஏவம் ந பிரகாஷதே இதி அத்ராஹ, ஏன் அப்படி அப்படின்னு கேட்டால் அது சொல்கிறார், நாஹம் பிரகாஷக சர்வசிய யோகமாயா சமாவிருதா மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாம் அஜம் அவ்யயம், நான் அகம் சர்வசிய பிரகாஷக, நான் எல்லாருக்கும் தோன்றது கிடையாது. தேவகிக்கு வந்தேன் தோன்றினார், புறக்கச்சேவே என்ன பண்ணார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டார். அது கிருஷ்ணபேமியை சொல்லுவார் அந்த பாகவதத்தில், இந்த குழந்தைக்கு தெரியுமா ஜெயிலில் புறக்க போகிறதுன்னு,
அங்கே விளையாட்டு சாமான் இருக்காதான், அதனால் வரச்சேவே எல்லா விளையாட்டு சாமானும் கொண்டு வந்துருத்துன்னு சொல்லு. அது மாதிரி என்ன பண்ணுறதா, சங்கு சக்கரம் கதை எல்லாத்தையும் கொண்டு வந்துருத்தான். அப்போ இதெல்லாம் வேண்டாம்ப்பா, ஏற்கனவே உங்களை கொள்ளை நினச்சின்னு இருக்கான். நீ இது மாதிரிலாம் வந்தீங்கன்னா இன்னும் கேட்கவே வேண்டாம், இதெல்லாம் மாற்றிக்கோ மறைச்சிக்கோன்னு சொன்னவுடனே ஒரு சாதாரண குழந்தையாக இருந்தார்னு. ஆனால் கிருஷ்ணன் நான் சத்துருபுச்சனாக தான் இருந்தான்னு பாஷ்யக்காரர் எடுக்கிறார். சத்துருபுச்சனாக தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அந்த இன்னொரு வாசுதேவன் இருக்கானே, அவன் என்ன வாசுதேவன், பவுண்ட்ர வாசுதேவனா, பவுண்ட்ரக வாசுதேவன், அவன் நாலு கையோடவே கிருஷ்ணன் மாதிரி இருந்தான்னு சொல்லி. அப்போ நான்கு திரைக்கோடு இருந்தாருன்னு ஒரு இது இருக்குது, ரெண்டு திரைக்கோடு இல்லைன்னு இருக்குது. அது பாஷ்யக்காரர் எங்கேயும் எடுக்கிறார், தேசிகனா ஒருத்தர் எடுக்கிறார் அது மாதிரி. அப்போ நாகம் பிரகாஷக ரகசிய, நாகம் எல்லாருக்கும் நான் என்னை காட்டிக்கொள்வதில்லை. யோகமாயா சமாவிருத்தா, ஏன் முன்னாடி பார்த்தோம் மாயின்றது சக்தி. மூடோயம் அபிஜானாதி, அயம் லோகா மூடகன்னு, அயம் லோகா மூடகா ந அபிஜானாதி, எதை அஜம் அவ்வயம் மாம், பிறப்கா பிறப்பில்லாத எந்த விதமான மாற்றமும் இல்லாத என்னை இந்த லோகமானது தெரிந்து கொள்வதில்லை. க்ஷேத்ரஜ்ஞ அசாதாரண மனுஷ்யத்வாதி சம்ஸ்தான யோக்ய யோக்ய யோகாக்கிய மாயையா சமாவிருத்தம் ந சர்வச பிரகாஷக. க்ஷேத்ரஜ்ஞ க்ஷேத்ர, நீங்கள் உங்கள் புத்தகத்தில் க்ஷேத்ரஜ்ஞ அந்த இடத்துல ஒரு தீர்க்கம் இருக்கா பாருங்க, க்ஷேத்ரஜ்ஞா சாதாரண மனுஷ்யத்வாதி சம்ஸ்தான யோகாக்கிய மாயையா சமாவிருத்த. இப்போது எல்லாருக்கும் எப்படிப்பட்ட சரீரத்தை கொண்டு வந்திருக்கான்னா, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி சரீரம்தான், அதே அவஸ்தா. சம்ஸ்தானம்னா அவயவங்கள், அந்தந்த அவயவங்களோட கூட இருக்கக்கூடிய இதுவே என்னாச்சு, யோகாக்கிய மாயையா. இந்த மாயையானது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், சமாவிருத்தகான மறைக்கப்பட்டு அகம் ந சர்வச பிரகாஷக, சரியா, மயி மனுஷத்வாதி சம்ஸ்தான தர்சன மாத்திரேன மூடகா. மயி என்னிடத்துல என்ன பார்க்குறாவா, ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கு, தலை இருக்கு, கண் இருக்கு, இதெல்லாம் பார்த்தா மனுஷன் தானே. இதில் வந்து இவன் பகவான் சொல்றதுக்கு எங்க விசேஷமா அடையாளம் இருக்கு இல்லையா, கேட்கலாம் ஒன்றும். அட்லீஸ்ட் பாதத்தை பார்த்தாலும் சொல்லலாம், ஏன்னா கதாகம் சங்க ரதாங்க கல்பக துவஜார விந்தாங், இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அடையாளங்கள். கதா புனகம் இது வருது, நான் கதாகம் புனசங்க சக்கர ரதாங்க ரதாங்கத்த சக்கரம், புனசங்க ரதாங்க கல்பக கதா புனசங்க ரதாங்க கல்பக துவஜார விந்தாங்குஷ சத்திர லாஞ்சனமா, இப்படிப்பட்ட அடையாளங்கள் இருக்குது. திருவடியில் கொடை இருக்குது, சங்கு இருக்குது, சக்கரம் இருக்குது, கதை இருக்குது, அந்த மாதிரி அடையாளங்கள் தான் ஈஸ்வரில் பகவான் லட்சணம். அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் தெரியலையே. மனுஷியாதி மனுஷத்வாதி சம்ஸ்தான தர்ஷனமா, சம்ஸ்தான அவயவங்கள் ஸ்ட்ரக்சர். அயம் லோகஹ மூடஹ அயம் லோகஹ மாம் அதிவாயு இந்திர கர்மானம் அதிசூரியாகி தேஜசம். வாயு இந்திர அவளுடைய சேஷ்டதைகள்லாம் காட்டிலும், இல்லாட்டி நான் வந்து வாயு இந்திர அவளெல்லாம் காட்டிலும் மேற்படியானவன், சூரிய அக்னி இவாளுடைய காந்தியை காட்டிலும் மேறுபட்டவன், வாயு இந்திரன்லாம் சக்தி ஜாஸ்தி, அவா சக்தியை காட்டிலும் சக்தி வேற ஜாஸ்தி, சூரியன் அக்னிக்குரிய தேஜஸை காட்டிலும் என் தேஜஸ் ஜாஸ்தி. இந்த இடத்துல அதிவாயுவிந்திர கர்மானம் அதிசூரிய தேஜஸ்ன்ற இடத்துல இன்னைக்கு புஸ்தகம் பார்த்து தெரிஞ்சது, சுவாமி தேசியம் கூட அது எங்கே வந்துன்னு சொல்லலை, உத்தம சுவாமி அதுக்கு எடுக்கிறது மகாபாரதத்தில் ஸ்லோகமாக இருக்கு. இந்த அதிவாயுவிந்திர அப்படின்ற ஸ்லோகத்தை எடுத்து காட்டுறேன், இது பாரத சாந்தி பருவத்தில் இருக்குன்னு எடுத்து காட்டுறேன். அப்படின்னா எவ்வளோ தூரம் அவள் வாசிச்சிருப்பா, இந்த ரெஃபரன்சஸ்லாம் எடுக்கிறா பாருங்க, ஆ ரீகலெக்ட் பண்ணுறவ இந்த இடத்துல லட்ச ஸ்லோகத்தை வாசிச்சு அதில் எங்கேயோ இருக்குன்னு சொல்லி நம்ம கூட தேடுறோம், புதுசாக நாலு வேலை தேடி இங்கே இருக்குது, இங்கே தான் பார்த்தேன் அப்படின்னு தேடம் கிடைக்கல. அப்போ அது ரெஃபரன்ஸ் அவள் எடுக்கிறாருக்கு, தாத்மஜந்தி கூட ரெஃபரன்ஸ் இல்லை, அவர் அப்படியே வியாக்கரம் பண்ணி போயிட்டார். ஏன்னா சுவாமி தேசன் எல்லாத்துலையும் ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் கொடுப்பார், அவரை கூட அதை வந்து எடுக்கல. அதுக்கே அபிநாதேஷன் சொல்கிறார், இந்த ஸ்லோகம் வந்து மகாபாரதத்தில் அந்த இடத்துல இருக்கு, இதே அதிவாயுவிந்திர எடுக்க உபலப்யமானம் அதை பாஷ்யக்காரர் எடுத்திருக்கார். அங்கேருந்து இந்த பதங்கள் எல்லாம் ஸ்லோகத்தில் இல்லை பாருங்க, அவர் வியாக்கரணத்தில் எடுக்கிறார், அதிவாயுவிந்திர கர்மானம் அதிசூரியாந்தேஷன் எடுக்கிறார். இந்த பதங்கள்லாம் மகாபாரத ஸ்லோகத்தில் இருக்கு. உபலப்யமானம் அப்பி அஜம் அவ்யயம், அப்படி இருந்தால் கூட அஜம் அவ்யயம் அப்படிப்பட்ட என்னை
நிகில ஜெகதேக காரணம் சர்வேஸ்வரம். நிகில ஜெகத்துக்கு ஏக காரணம். ஏதோ நாலு பேர் சேர்ந்து பண்ணல இந்த காரியத்தை, ஒருத்தரே. சர்வேஸ்வரம் மாம் சர்வ சமாசயனித்வாய மனுஷத்த சம்ஸ்தானம் ஆசிதம் நபிஜனாதி. அப்படி எல்லாரும் வந்து நடைநடத்துக்காக நான் அந்த மனுஷத்தை எடுத்துன்னு வந்தேன். வந்தா என்ன நினச்சுண்டா, இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் கதையில் வந்து பாருங்க, சாதாரணமாக ட்ரெஸ் போட்டு போகிறார் பார்ட்டிக்கு, போனால் அங்கே இவர் அலோவ் பண்ணல. ஏன்னா அவளுக்கு வந்து அவள் ட்ரெஸ்ஸை தான் பார்க்குறா, நாட் அலோவ்ன்றார். உடனே நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறார், போய் பந்தியில் உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து ட்ரெஸ்ஸுக்கு ஊட்டுறார், சாப்பிடு சாப்பிடுங்கிறார். ஏன்னா அதை பைத்தியத்தை கூட்டுட்டோம் போகிறேன்னு சொல்கிறார். நான் முதல்ல நான் வந்தேன், எனக்கு சோறு போடல நீங்கோ, இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு தானே இதெல்லாம், அதனால் பாக்கெட்டில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் போட்டுருக்காரு. அதுமாதிரி லோகத்துக்கு என்னென்னு கேட்டால், நம்ம சாதாரணமாக இருந்தால் லோகம் கண்டுக்காது நம்மளை, கொஞ்சம் வித்தியாசம் அதுவும் திரும்பி பார்ப்போம் லோகம், ஓ ஏதோ ஸ்பெஷல் அப்படின்னு. அதனால் இப்படி நான் வந்திருக்கேன் இவ்வாறு தெரிஞ்சுக்கிறது இல்லை. சரி, வேதாகம் சமதீதானி வர்த்தமானி சார்ஜுனா பவிஷ்யானிச்ச பூத்தானி மாம் து வேதனை கஷ்டனை. ஆனால் எனக்கு எல்லோரையும் தெரியும், கடந்த காலம் என்ன, நிகழ்காலம் என்ன, எதிர்காலம் என்ன, எல்லாம் தெரியும். ஆனால் என்னை ஒருத்தருக்கும் தெரியாது. அதீதானி வர்த்தமானி அநாகதானிச்ச சர்வாணி பூத்தானி அகம் வேத, அனைத்து விதமானதையும் எனக்கு தெரியும் ஜீவராசிகளையும். ஜானாமி மாம் து வேத ந கஷ்டனை, மாம் து கஷ்டனை நான் வேத, என்ன எனக்கும் தெரியாது. மயா அனுசந்தியமானேஷு காலத்ரயவத்திஷு பூத்தேஷு மாம் ஏவம் விதம் வாசுதேவம் சர்வ சமாசிரயநீயதையா அவதீர்ணம் விதித்வா மாமேவ சமாசிரயம் ந கச்சித் உபலப்யதே இத்யர்த்தஹ. நான் அர்ஜுனனையும் சேர்த்தான், அவனுக்கு வந்து தான் அர்ஜுனன் சொல்ல போகிறான், நீ என் சகான் நினச்சிட்டு எல்லாரும் என்ன சொல்லிட்டானேன்னு சொல்ல போகிறான் பின்னாடி. உனக்கு கூட தெரியாது இந்த தாத்பரியம் இது, நீ கூட நினச்சிட்டு இருக்க, அத்தை பையன் நினச்சிட்டு கூட இது பண்ணிட்டுருக்க, ஆனால் மாமா பையன் நினச்சி இது பண்ணிட்டு இருக்க. இந்த பகவான் இன்றைக்கே அவன் தெரிஞ்சுதா, அவனுக்கும் கேள்விப்பட்டு சொல்ல போகிறான் அவனே, என்னெல்லாம் அவனை சொல்லிட்டேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்ல போகிறான் பின்னாடி. அது மாதிரி என்ன அடையணும்னு யாருக்கும் தெரியறதில்லை. அத்த ஞானி சுதுர்லப ஏவ, அதனால் அப்படிப்பட்ட ஞானி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இச்சாத்வேஷ சமுத்தேன துவந்த்வ மோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தப. இதனால் இதுக்கு காரணம் என்ன, இச்சா துவேஷ, இச்சையும் துவேஷையும் நமக்கு இரட்டை. யாருக்காவது எதில் இச்சை இருக்குன்னா கண்டிப்பாக அது இல்லாத வஸ்து மேலே துவேஷம் இருக்கும், ஏன்னா ரெண்டு கூடவே சேர்ந்தது. எனக்கு இது பிடிக்கும்னு சொன்னாலே அப்போ இன்னொரு விஷயம் கண்டிப்பாக பிடிக்காதுன்னு தான் தாத்பரியம். இல்லை எனக்கு இது பிடிக்காதுன்னு சொன்னால் அப்போ பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அந்த இச்சா துவேஷ சமுத்தேனே இந்த துவந்தம் இருக்கணும். இது என்ன பண்ணுறது, துவந்த மோகேன பாரத, இது ஒரு டெலியூஷன் ஏற்படுத்துறது, இது ஒரு மோகத்தை உண்டு பண்ணுறது. சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தபா, அதனால் பிறந்த உடனேவே பிறக்கச்சே எதுவும் இல்லையா, அதான் கர்ப்பவாசத்தில் வச்சு குழந்தை ஞானத்தோடு இருக்குன்னு சொல்லுவார். அது வெளில வந்த உடனே ஷட்டன்ற வாயு அதை தாக்குறது, ஏன்னா அம்மா வயத்தில் இருக்கிறக்கும் தனியாக அதுக்கு சுவாசம் கிடையாது, தனியாக பிராணம் கிடையாது, அம்மா விடுற மூச்சு தான் குழந்தைக்கும். ஆக்சுவலாக அது வெளில வரச்சே தான் சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டால் முதல் தடவை ப்ரீத் பண்ணுறது, அப்போ அதுக்கு ஒரு உயிருக்கு அதுக்கு ஒரு பயம் ஏற்படுறது, அதான் குழந்தை அழகுது. இது இருக்க சேஃபாக இருந்தது உள்ள வெளில வந்த உடனேவே தன்னை தானே சஸ்யம் பண்ணிக்கணும். இப்போ உள்ளே இருந்த வரைக்கும் அம்மாவோட சப்போர்ட்டில் இருந்துருத்த, இப்போ வெளில வந்தவொடனே வெளில வந்தாச்சு இல்லையா, அது மூச்சு விட்டால் தான் அதுக்கு வாழ்க்கை ஜீவனம். அப்போ அந்த மூச்சுன்றது அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சேலஞ்ச், அது அதை தாங்க முடியாமல் தான் அழகுது. அந்த அழுகையில் இன்னும் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகுது, நல்லா அந்த ரெஸ்பிரேஷன் இதுவாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்லலாம், சாஸ்திரமாக ஷட்டன்ற வாயுவானது தாக்கிறது. இப்போ பிரகிருதி சம்பந்தம் ஏற்படுறதா இல்லையா, இப்போ அம்மா வயத்தில் இருக்கிறதுக்கும் ஃபுல் பிரகிருதி சம்பந்தமும் இல்லை, ஃபுல் தேவ சம்பந்தமும் இல்லை வச்சுக்கோ, அதனால் இது ஒரு மாதிரி ஒரு ஞானத்தில் இருந்துட்டுருக்கு. ஆனால் மொமெண்ட்டு வெளில வந்த உடனேவே உலக வாசனை எல்லாம் உள்ளே போகிறது. அப்போ வந்த உடனேவே அதுக்கு என்ன தோன்றுறது, இப்போ இச்சா துவேஷம்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சிடுறது. ததாஹி இச்சாத்வேஷாபியாம் சமுத்தேன சீதோஷ்ணாதி துவந்த்வாக்கியன மோகேன, இதுவே மோகம்தான். எனக்கு பிடிச்சது பிடிக்காதது, குளிர்றது உஷ்ணமாக இருக்குன்ற மாதிரி இந்த இது இருக்கணும், துவந்தம் இருக்கணும், இதுவே மோகம்தான். சர்வபூதானி சர்க்கே, சர்க்கேன எப்போ ஜன்மகாலேயேவ சம்மோகம் யாந்தி, ஜென்ம காலத்திலேயே பிறந்த உடனேயேவ அந்த மோகத்தை அடைகின்றனர். அதை ஜெயிச்சவர் தான் ஷடகோபர், அதனால தான் அவருக்கு ஷடாரி ஷடகோபகன்னு பேர்.
அந்த வாயுவை அவர் அண்டை விடலை. அந்த ஷட்டன்ற மோகத்தை தன்னை அண்டை விடாமல் பார்த்துட்டார். அதான் அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு, பாலுக்கு அழகலை, எதுக்குமே அழகலை, அழவே இல்லை. ஒரு பிண்டை மாட்டம் இருந்தார், என்ன இருக்கா இல்லையா ஒன்றும் தெரியல அவள் அதுக்கு. அப்போ எடுத்துகிட்டு போனால் ஒரு ஸ்டேஜ் வந்து தானே ஏறி போய் புளிய மரத்தில் போய் உட்காந்துட்டு, எனக்கு இந்த லோகமே வேண்டாம், பேயரே எனக்கு யாவரம். பெருமாள் திருமொழி ரொம்ப அற்புதமான பிரபந்தம், பேயரே எனக்கு யாவரம், உண்டியே உடையே என்று அந்த உலகம் ஓடுறது இல்லையா, அந்த உலகம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது. யானும் ஒரு பேயனே மற்றவர்கொண்டது, அவா என் இந்த உலகம் எனக்கு பேய், எல்லாம் பேய்கள், நானும் ஒரு பேய் தான் இந்த உலகத்துக்குன்னு, அதனால் இந்த உலகம் சேர்க்கவே வேணாம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு குலசேகரவர் பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும், எப்படி அவளோட பக்தியை சொல்கிறதுக்காக ஸ்ரீமத் ராமாயண கதை கேட்டுன்னு இருக்கார். யாரோ வந்து வாசிக்கிறார், வாசிச்சுட்டு இருக்காருன்னா கதையை கேட்டுகிட்டே இருக்க, ஒரு கட்டத்தில் வந்து ராமனுடைய பக்கம் சேனை கம்மியாக இருக்குது, ராமனுடைய பக்கம் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு உபாதை அப்படின்னு சொல்லிச்சு. இவர் டக்குனு எழுந்துட்டார், எழுந்து சேனாதிபதியை கூப்பிட்டு உடனே சேனையை அனுப்புன்ட்டார், ரெடி பண்ண லங்கைக்கு அனுப்பு சேனையை. ராமன் அங்கே நின்றுட்டுருக்கான், சேனை இல்லை, உடனே பேக் பண்ணிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரில, ராஜா ராஜா கிட்டே போய் சுவாமி அதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் வச்சுக்கோ, சிறச்சேதன் தான். உடனே மந்திரி என்ன பண்ணா, கிளம்புகள்லாம் கிளம்புகன்னு சொல்லி அப்புறம் சமாதானப்படுத்தி இதெல்லாம் இது தான் இப்போ ஸ்ரீமத் ராமனை வாசிச்சுட்டு இருக்கார், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு வேறு யுகம் அது அப்படி சொல்லி ஆஸ்வாசப்படுத்தினால. ஏன்னா அந்தளவுக்கு அவருக்கு பக்தி இருந்ததுனால அப்படியே அதில் மூழ்கி போயிட்டாராம். அப்படிப்பட்ட பக்தால் அதெல்லாம் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர். ஏததுக்தம் பவதி குணமயேஷு சுகதுக்காதி துவந்தேஷு பூர்வபூர்வ ஜன்மனி எத் விஷயௌ இச்சாத்வேஷௌ ராகத்வேஷௌ அபியஸ்தௌ தத் வாசனையா புன்னபி ஜன்மகாலேவ ததேவ தந்த்வாக்கியம் இச்சாத்வேஷ விஷயத்வேன சமுபஸ்திதம் பூதானாம் மோகனம் பவதி. பூர்வபூர்வ ஜென்மங்களில் இதே தான் திருப்தி பண்ணிட்டு இருக்கோம், அற்பசாரங்கள் அவை சுவை தகன் நோய்ந்தேன். இது திருப்பி இதே தான், இந்த காய் வேணும், இந்த காயை தான் சாப்பிடுவேன், டெய்லி இதை பண்ணணும், வடகம் போடு, வத்தல் போடு, இதே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டு இருக்கோம். அடுத்த ஜென்மம் எடுத்தால் நமக்கு இது இல்லாட்டி கோபம் வருது, இதை பண்ணு இதை பண்ணாதுன்னு தூக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பூர்வ ஜென்மத்திலேருந்து கொடுக்கக்கூடிய வாசனைகள்லாம் கொண்டு வந்து என்ன அர்த்தம்னா, பிறந்த உடனேவே உணர்ப்பி துவந்தபாக்கியம் இச்சாதேச விஷயத்துக்கான சமுபஸ்திதம் பூதானாம் மோகனம் பவதி தேன மோகேன சர்வபூதானி சம்மோகம் யாந்தி. சம்மோகம்னா இன்னொரு பெரிய டெலியூஷன், இன்னொரு பெரிய டெலியூஷன் அடையிறது. தத் விஷய இச்சாத்வேஷ சுபாவானி பவந்தி, அப்படியே அந்த சுபாவத்தை கொண்டு இருக்கு. நமத் சம்ஸ்லேஷ வியோக சுக துக்க சுபாவானி, சம்ஸ்லேஷ வியோக சுக்க துக்கம் தான் ஆச்சரியமாக போட்டுண்டார். ஞானிகளுக்கும் சாதாரண மக்களுக்கும் என்ன வித்தியாசம், என்ன காமன் கிடையாதுனா, சாதாரண ஜனங்களுக்கும் ஞானிகளுக்கும் சுகதுக்கம் உண்டு. சாதாரண ஜனங்களுக்கும் ஞானிகளுக்கும் சுகதுக்கம் உண்டு காமன். ஆனால் சுகதுக்கத்துக்கு என்ன காரணம் கிடையாதுன்னா, நமக்கு நம்ம பிடிச்ச தலையை நீ பண்ணால் துக்கம், பிடிச்ச தலைக்கு பண்ணால் சுகம். அவளுக்கு அப்படி இல்லை, பகவத் ஸ்மரணம் போயிடுத்துன்னா துக்கம், பகவத் ஸ்மரணம் வந்துன்னா சுகம். திருவாய்மொழியில் திருப்பி எடுக்கணும், திருவாய்மொழி தான் கிளாசிக் எக்ஸாம்பிள். பிடித்தேன் பிரிசாரேன்னு அந்த என்ன சொல்லுவார்னா, நான் உன்னை அடைஞ்சிட்டேன் ஜென்மம் போயிடுதுன்னு சில சொல்லுவார், சில இது மாதிரி விட்டுட்டியேன்னு வேறு. ஏன்னா அந்த சமயத்தில் அவருக்கு அந்த தியான தசையில் அனுபவம் குறைஞ்சிருக்கலாம். அப்போ உடனே என்ன பண்ணுவார், இந்த மாதிரி என்னை விட்டுட்டியே நாங்கள் கேட்குறாரு. இல்லைன்னா அந்த அவுட்லுக் இல்லாமல் படித்து வச்சுக்கோ, முன்னு பின்னு முரணாக இருந்துகிட்டே இருக்கும். அப்போ எப்பப்பெல்லாம் அவருக்கு அந்த அனுபவத்தில் இருந்துட்டு இருக்காரோ அப்போல்லாம் நான் வந்து சம்சாரத்தை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். முதலே சொல்லப்படுறார், முதல் பத்திலேயே பின்னிசாரேன்னு சொல்லப்படுறார், கடைசியில் சொல்கிறார் அதை. அப்போ எங்கெங்கெல்லாம் அனுபவம் குறையிறதோ அப்போல்லாம் இந்த மாதிரி என்னை போக விட்டாய் போகிறமேன்னு அப்படின்னு அந்த சொல்லிட்டு பாரு. அந்த மாதிரி அதான் சொல்கிறார், ந மத் சம்ஸ்லேஷ வியோக சுகதுக்க சுபாவானி. சம்ஸ்லேஷம்னா சேர்க்கை, வியோகம்னா பிரிவு. என்னுடைய சேர்க்கையினால சுகம், என்னுடைய பிரிவினால துக்கம் அவளுக்கு கிடையாது. அவளுக்கு லோக விஷயங்களில் அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் தான். ஞானி தூ மத் சம்ஸ்லேஷ வியோகைக சுகதுக்க சுபாவா, ஞானிக்கு என்னுடைய சம்ஸ்லேஷம் சுகம், என்னுடைய வியோகம் துக்கம். ந தத் சுபாவம் கிமபி பூதம் ஜாயத்தை இது, அப்படிப்பட்ட சுபாவம் அது இந்த மித்த ஜனங்களுக்கு தோணாதுன்னு. ஏஷாம் துவந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணியகர்மனாம் தே துவந்தமோக நிர்முக்தா பஜந்தே மாம் திடர்பிருத்தாக. இப்போ யாருக்கு வந்து இப்போ இப்படி ஏற்படும், இப்போ இந்த பக்தி ஏற்படும் கேட்டால், அப்போ போட்டுண்டர் அந்தகதம் பாபம். அந்தகதம் பாபம், பாபம் தான் இப்போ என்ன நமக்கு தடையாக இருக்குன்னு கேட்டு வச்சுக்கோ, நம்ம செஞ்ச பாபம் தான்.
மோட்சத்துக்கு தடையா இருக்கு இல்லை பகவான் அனுபவத்துக்கு தடையா எது இருக்குன்னு கேட்டால் நம்மளுடைய பாப்ப விசேஷம்தான். அப்போ அவளுக்கு யாருக்கு புண்ணிய கர்மனாம் ஜனானாம், புண்ணியம் பண்ணின ஜனங்களுக்கு பாப்பங்கள் குறைஞ்சு போகிறதோ அவளுக்கு துவந்த மோக நிர்முக்தாக அவள் என்ன பண்ணுறா, தே அந்த துவந்தத்திலேருந்து இந்த துவந்தத்தினால் ஏற்பட்ட மோகம் அந்த மோகத்திலிருந்து விடுபட்டவளாக இருந்துட்டு திருடபிரதாக மாம் பஜந்தே. யோகத்தில் வரைச்சும் அதே தான், இந்த இடத்துல பாபம் பக்தி வச்சுருக்கார். யோகத்தில் பையனாக பார்த்தா வச்சுக்கோ அந்த யோகாபியாசம் பண்ண பண்ண குறையிறது, இது குறையிறது, நம்மளுடைய எபிலிட்டி அதிகமாகுது அல்லது நம்மளுடைய அப்சக்கல்ஸ்லாம் குறையிறது, கிளேஷன்லாம் போகிறது, திருப்பி அதிகம் பண்ணுறோம் திருப்பி போகிறது, திருப்பி இன்னும் கொஞ்சம் வி கேன் கோ. இது முதல் நாளே அபியாசம் இல்லாமல் யோகா பண்ணால் வச்சுக்கோங்க, கையை காலை தூக்க முடியாது, இப்போ தூக்கினா கஷ்டமாக இருக்கும், அப்போ பண்ணிகிட்டே இருக்குச்சு நல்லா தூக்குறோம் கையெல்லாம், அப்போ பண்ண பண்ண தான் இது வருது, அப்போ கிளேஷம் போக போக இன்னும் யோகாவில் இன்னும் ஜாஸ்தி. அது மாதிரி இவாளுக்கு ஒரு ஸ்டேஜில் பாப்பம் போயிட்டு வச்சுக்கோ, அப்போ திருடப்படுத்தாலாம் வந்த பண்ணுறாவா பகவானை என்னை பஜிக்கிறார்கள். ஏஷாம் தூ அநேக ஜென்மார்ஜிதேன உத்கிருஷ்ட புண்ணிய சம்சயேன குணமயம் துவந்தவேச்சாத்வேஷ ஹேதுபூதம் மதோன்முக்கிய விரோதிச்ச. ஏஷாம் தூ இவர்களுக்கு அநேக ஜென்மார்ஜிதேன நிறைய ஜென்மத்தினால் சம்பாதிக்கப்பட்ட உத்கிருஷ்ட புண்ணிய சஞ்சயேன சிறந்த புண்ணியங்களை பண்ணி கலெக்ஷன்னால் குணமயம் இந்த சத்வஜஸ்தமயமான குணங்களை உடைய துவந்துவ இச்சாத்வேஷ ஹேத்துபூதம் இந்த பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் இச்சை என்ன துவேஷ துவேஷம் என்ன மதோன்முக்க விரோதி உன்முகம்னா திரும்பி பார்க்கறது இல்லை உன்முகம்னா பார்க்கறது பராமுகம்னா பார்க்காம இருக்கிறது உன்முகமாக இருந்தால் பார்க்கறது டேர்னிங் டுவர்ட்ஸ் அர்த்தம் அப்போ மதவுன் முக்கிய விரோதி என் பக்கம் திரும்புறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த அனாதிகால பிரவர்த்தம் பாப்பம் ஏன் பாப்பம் நிறைய இருக்கிறதுனால என் பக்கம் திரும்பாமல் இருந்துருக்கேன் அப்போ அப்படிப்பட்ட பாப்பம் இருக்கே அந்தகதம் க்ஷீணம் அது அழிவு அடைச்சே தே அவர்கள் பூர்வோக்தேன சுக்ருத தாரதமியேன முன்னாடி சொல்லப்பட்ட சுக்ருத தாரதமியன நாலு பேரும் பக்தாளாரா ஆனால் நாலு பேர் ஞானி ஆகணும்னு இல்லை தாரதமியம் இருக்குது அவளுக்கு அவாவ புண்ணிய விசேஷத்துக்கு ஏற்ற மாதிரி ஆர்த்தனோ இருந்து அந்த மாதிரி மாம் சரணம் அனுப்பிரபத்திய சரியா குணமயான் மோகாத்து மீன்முக்தாக அந்த குணமயமான மோகத்தை விடுபட்டவர்களாக ஜராமரண மோக்ஷாய பிரகிருதி வியுக்த ஆத்மஸ்வரூப தர்ஷனாய மகதேச்ச ஐஸ்வர்யாய மத் பிராப்தையேச்ச திடவிரதாக திடசங்கல்பா மாமேவ பஜந்தே சரியா என்ன பண்ணுறாவா ஜராமரண மோக்ஷாய திருப்பி திருப்பி பிறப்பிறப்பை தாண்டறதுக்காக பிரகிருதி வியுக்த ஆத்மஸ்வரூப தர்ஷனாய இந்த பிரகிருத்தியை காட்டிலும் வேறக்கூடிய அந்த ஒரு அனுபவம் மகதேச்ச ஐஸ்வர்யாய மகத்தான ஐஸ்வர்யம் இது என் அடைகிறது அதில் திட பிரதர்களாக திட சங்கல்பாக மாமேவ பஜந்தே தத்ர தேஷாம் த்ரயாணாம் பகவந்தம் பஜமானானாம் ஞான ஞாத்தக விசேஷான் உபாதேயாம்ச பிரஸ்தவதி இப்போ தேஷாம் த்ரயாணம்னு போட்டுட்டார் ஏன்னா ஆர்த்தனும் அர்த்தார்த்தியும் ஒரே கிளாஸ் தான் அவங்க மொத்தம் ரெண்டு பேரும் ஐஸ்வர்யத்தை வேண்டவா தான் அப்போ அவள் ரெண்டு பேரும் ஒன்று ஜிக்யாசு ஒன்று ஞானி ஒன்று இப்போ மூணு பேருக்கும் காமனாக இருக்கக்கூடிய உபாசன அம்சம் சொல்கிற முதல்ல ஜராமரண மோக்ஷாய 29வது பத்தியம் மாமாஷித்து எதந்தியே தே பிரம்மதத்வித கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம் இல்லையா பிரம்ம தத்விதுகு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் தத்விதுகு கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்மச்ச அகிலம் இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்வா மொத்தத்தை தெரிஞ்சுக்கணும் அந்த பிரம்மத்தை பற்றி இன்னொன்று மறுபடியும் பிறக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் அவள் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் காமன் எல்லாருக்கும் ஜராமரண மோக்ஷாய ஜராமரண மோக்ஷாயின்னு சொன்னால் அந்த பிறப்பு இறப்பு இதிலேருந்து விடுபடுறதுக்கு பிரகிருதி வியுக்த ஆத்மஸ்வரூப தர்ஷனாய மாம் ஆஷ்ரித்ய அவளுடைய ஆத்ம சாட்சா்காரம் இருக்கணும் அது காமன் மூணு பேருக்கும் மூணு பேருக்கு அது காமன் அது என்ன பண்ணுறா அதை பிரகிருத்தியை காட்டிலும் வேற இருக்கக்கூடிய பிரதர்ஷனாய ரூப தர்ஷனாய அதை காண்பதற்கு மாம் ஆசிரித்திய ஏ எதந்தே என்னை சரணிலிருந்து எவர்கள் முயற்சிக்கின்றார்களோ தே தத் பிரம்ம விதுகு அதை அறிந்து கொள்கிறார்கள் அத்தியாத்மம் ச கிருஷ்ணம் விதுகு கர்மச்ச அகிலம் விதுகு மொத்த விதமான கர்மா தெரிஞ்சுக்க போகிறா மொத்த அத்தியாத்மம் தெரிஞ்சுக்க போகிறா இப்போ இவர் அத்தியாத்மம்னா என்ன
கர்மனா என்ன பிரம்மனா என்னன்னு சொல்லலை. அது அடுத்த சாப்டர் தான் சொல்ல போகிறேன். நான் அர்ஜுனன் கேட்க போகிறான், கவனிக்கிறான்லாம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? முதல்ல முதல்ல அப்படின்னு உடல புரியாத விஷயங்கள் சொன்னோம், அப்பயும் எல்லாம் கும்பல் உட்காந்துருக்கா வச்சுக்கோங்க, அப்போலாம் தெரிய சரி வரலாம் கவனிக்கல. ஏன்னா இதுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லியிருந்தா எல்லாம் கவர்மெண்ட் இருப்பா, எல்லாம் கேட்ட விஷயந்தான்னு. தெரியாத விஷயத்த சொன்னால் வச்சுக்கோங்கோ, ஒரு நிமிஷம் புரியல யாராவது கேட்டானா ஓகே கிளாஸ் கவனிச்சிட்டுருக்குன்னு அர்த்தம். அதனால என்ன அப்படின்னா சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் விடுறார், அத்தியாத்ம பிரம்ம அப்படின்னு சொல்கிறார். அர்ஜுனா அவங்க கேட்டுருக்கானான்னு உடனே அர்த்தத்தில் கேட்க போகிறான் அர்ஜுனா மச்ச, கிம் தத் பிரம்ம கிம் அத்தியாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமா எப்போ இருப்போம், நீ மாதிரி மேலே சொல்லிட்டே போகாத, இதெல்லாம் முதல்ல என்னன்னு சொல்லி எனக்குன்னு கேட்க போகிறான். இந்த இடத்துல நிறுத்திப்போம். இந்த 30வது பத்தியத்தோடு சேர்ந்து 8வது அத்தியாயத்தை அடுத்த கிளாஸில் கவிதாத்மகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.